லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமனுமத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். இது குரத்தாழ்வானுடைய திருவாக்கு. குரத்தாழ்வான் சித்திரஹஸ்தம், அவர் திருவுதாரம் பண்ணது சித்திரஹஸ்தம். இப்போதான் சமீபத்தில் சுவாமியனுடைய திருநக்ஷத்திரம் பூர்த்தியாச்சு. சுவாமி ராமானுசரோட 8 வயசு மூத்தவர் குரத்தாழ்வான். அந்த குரத்தாழ்வான் இயற்றினது தான் இந்த குரு பரம்பரை தனியனில் முதல்ல சொல்லுவோம். சீசேலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் மணிம். அப்புறம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு குரு பரம்பரையை, நாம் எல்லாம் குரு பரம்பரையை நமஸ்கரிக்கிறோம். லக்ஷ்மிநாதன் தொடக்கமாக முதல்ல அந்த ஆச்சாரிய ரத்னஹாரத்தில் பார்த்தீங்கன்னா மேலே பெருமாள், பெரிய பெருமாள், பெரிய விராட்டியார், அதுக்கப்புறமா விஸ்வக்சேனர் என்று சொல்லக்கூடிய சேன முதலியார், அதுக்கப்புறமாக ஆச்சாரிய பரம்பரையிலே முதல்ல ஆழ்வார் நம்மாழ்வார். நம்மாழ்வாருக்கு அப்புறம்தான் நிறைய காலகட்டம், கிட்டத்தட்ட ஒரு 3500 வருஷங்கள் யாருமே இல்லை, இருந்திருக்கா, ஆனால் சம்பிரதாய விஷயமாக ஏதும் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஏனெனில் நம்மாழ்வார் திருவுதாரம் பண்ணினது கலி பிறந்து 42ஆம் நாள் திருவுதாரம், வைகாசி விசாகத்தில் திருவுதாரம் பண்ணினார். ஆனால் அவர் புறப்பட்டு போனது 32 வருஷம், கலியுகம் பிறந்து 32வது திருநக்ஷத்திரம் சுவாமிக்கு அவர் உடனே புறப்பட்டு போயாச்சு. இங்கே இல்லை, முடிஞ்சு போயாச்சு. இப்பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தேன்னு புறப்பட்டாச்சு. எல்லாம் பிரபந்தங்கள் எல்லாம் முடிஞ்சுட்டு திருநாட்டுக்கு எழுந்துவிட்டார். அதுக்கப்புறம் ஒரு 350 இல்லைன்னா 375 வருஷங்கள், 32 வருஷம் இவர். இதுக்கு முன்னாடி இருந்தவா 4 ஆழ்வார்கள், இதுக்கு பின்னாடி இருந்தவா 5 ஆழ்வார்கள். 5 ஆழ்வார்னு சொல்கிறது அப்படியே மதுரகவி ஆழ்வாரே ஆண்டாலையும் சேர்க்கலை, ஏன்னா ஒரே காலகட்டம், பெரியாழ்வாருடைய காலகட்டத்திலேயே ஆண்டாள், நம்மாழ்வாருடைய காலகட்டத்திலேயே மதுரகவி ஆழ்வார். அதனால் பதின்மர்கள் பதின்மர்கள்னு தான் சொல்லுவார். பதின்மர் பாடும் பெருமாள் தான் நம் பெருமாளுக்கு கொண்டாட்டமே. பதின்மர் பாடும் பெருமாள், முன்னழகிலும் பின்னடகிய பெருமாள், ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள் அப்படின்னு, கஸ்தூரி நாமம் அழகிய பெருமாள் அப்படின்னு தான் நம்பெருமாளுக்கு கொண்டாட்டம் ஆரையர் சுவாமிகள்லாம் பண்ணும்போது அப்படி தான் சொல்லுவார். நம்ம எட்டி எங்கேயாவது பின்னாடி நின்றுருந்தோம்னா பெருமாள் அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் காதில் விழும், வேறு ஏது நமக்கு காதில் விழாது. நம்ம வேறு ஏதாவது பேசிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அங்கே கூட்டத்தில் நின்று அவள் இப்போ வந்தேளா அப்படி வந்தேளா இந்த கடிகாரம் வாங்கினேளா பெருசாக இருக்கேன் நல்லா இருக்கேன்னு நம்ம இத்தெல்லாம் விசாரிச்சுருந்தோம்னா அது பெருமாள் மட்டும்தான் காதில் விடும், வேறு எதுவுமே காதில் விடாது. அதனால தான் கோட்டியில் எங்கேயோ ஒரு ஓரமாக நிற்கலாம், சேவை ஆகிறாரோ இல்லையோ, இந்த பிரமாண காதில் விழுது பாருங்க, அதுதான் நமக்கு முக்கியம். பெருமாளை சேவிக்க வேண்டிதான், நம்பெருமாளை சேவிக்கிறதுங்கிறது நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல மூலையில் போய் நின்றுட்டோம்னா நன்னா சேவை சாதிப்பார். அவர் ஒரு 100-150 அடி தள்ளியிருந்தால் கூட சரி, மணல் வெளியில் இந்த அத்யனோத்சவத்தும் போது 150 அடி தள்ளியிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நன்னா சேவையாவார். அப்பப்போ எல்லாரும் ஹோய் சாவதானான்னு ஒரு தூக்கு தூக்குவா, தூக்கினா அங்கிருந்து அந்த மூலையிலேருந்து இந்த மூலைக்கு, இந்த மூலையிலேருந்து அந்த மூலைக்கு, மணல் வெளியில் நீங்கள் எந்த இடத்துல வேணால் நிற்கலாம், சேவை சடார் சடார்னு சேவையாக்கார். அவ்வளோ பிரபலம் உண்டு அவருக்கு. அதுக்காக நம்ம அந்த அந்த என்னென்ன சொல்கிறா, என்ன சேவிக்கிறா, அந்த இருக்கக்கூடிய ஸ்தலத்தாருக்கு என்ன மரியாதைகள், என்னென்ன கிரமங்கள் நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அங்கேயே இருந்து 1 வருஷ காலமாவது இருக்கணும். 1 வருஷ காலம் இருந்து இப்போ திருப்பள்ளியோடம், திருப்பள்ளியோடம்னு இன்றைக்கி ஆரம்பிக்கிறதுன்னு நினைக்கிறேன், திருப்பள்ளியோட உற்சவம் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஆரம்பித்து அப்படியே வந்து அடுத்த வருஷம் முடிகிற வரைக்கும் 1 வருஷ காலத்துக்கு உற்சவத்தை பார்த்தா கிட்டத்தட்ட 200 நாளைக்கு மேலே உற்சவங்க, எந்த விதத்துலையும் அந்த மாதிரி கிடையாது. 200 நாளுக்கு மேலாக 220-240 நாட்கள் உற்சவம் தான் அங்கே, புறப்பாடு தான் உற்சவம் தான் காலக்ஷேபம் தான் அதுதான். அப்போ அந்த பெருமாளுக்கு அத்தனை பிரபாவம் உண்டு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆழ்வார் ஆச்சாரியர்கள் என்னவெல்லாம் சொல்லியிருக்காங்கிறது பக்கத்திலே இருந்து கேட்டால் தான் நமக்கு அது புலப்படும். இதுக்காக சொல்லுவோம், அந்த காலகட்டம் வந்து ரொம்ப இருண்ட காலம். ஆழ்வார் இவர் 32வது திருநக்ஷத்திரத்தில் சுவாமி பரமதிச்சார். அதுக்கப்புறம் மிச்ச ஆழ்வார்கள் திருவுதாரம்,
இதுக்கப்புறம் நம்ம ஆழ்வாருக்கு அப்புறம் குலசேகர ஆழ்வார், பெரிய ஆழ்வார், தொண்டரடி பெரிய ஆழ்வார், திருப்பான ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், கடைசியாக இவா எல்லாம் திருவுதாரம் பண்ணி புறப்பட்டு போனதுன்னு பார்த்தா கலியுகம் பிறந்து 500 வருஷங்களுக்கு உள்ளாகவே, கலி பிறந்து இற்றைக்கு 5114வது வருஷம் ஆறுது. இப்போ எம்பெருமானார் திருவுதாரம் பண்ணி 1000 வருஷம் ஆப்போர்வு. அப்போ வச்சுக்கோங்களேன், இப்போ 1017 சுவாமியினுடைய திருவுதாரம், இப்போ 2017 1000 வருஷம் பூர்த்தி ஆறுது. அப்படின்னா இதில் ஒரு 1000 வருஷம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி நாதமுனிகளுக்கு ஒரு 300 வருஷங்கள் முன்னாடி, 300 கூட இல்லை, 200-150 வருஷங்களுக்கு உள்ள முன்னாடி தான் நாதமுனிகள் ஆரம்பித்தாங்க. இச்சைக்கு 1300-1400 வருஷங்களுக்கு முன்னாடி தான் நாதமுனிகளுடைய திருவுதாரம், 860 அந்த காலகட்டத்தில் தான் நாதமுனிகள் திருவுதாரம் பண்ணார், ஆணி மாதம் அனுஷா நட்சத்திரத்தில். அப்போ 1300 வருஷங்கள் வச்சுட்டா கூட மொத்தம் 5114 வருஷம் ஆயிடுது. 5114 கழித்தல் 1300 வச்சு பார்த்தா கிட்டத்தட்ட 3500 வருஷங்கள், 600 வருஷங்கள், 4000 பிறந்தது. ஏன்னா நம்ம புறப்பட்டு போயாச்சேன், புறப்பட்டு போயாடுது, நாதமணிகள் வர்றதுக்குன்னு நிறைய அங்கே இடைவெளி நிறைய. இந்த இடைவெளியில் ஆறு இது என்ன ஆழ்வார்கள்னா, ஆறு பிரபரத்தில் திவ்ய பிரபந்தம்னா என்ன ஏது ஒன்றும் ஆறுக்குமே தெரியாது. அப்போ நாதமணிகள் திருவுதாரம் பண்ணி தான் அதெல்லாம் அவர் ஒவ்வொன்றா அவருடைய காலகட்டத்தில் அவர் தான் எல்லாவற்றையும் வெளிக்கொணர்ந்து. ஏன்னா அவருக்கு அங்கே திரு வீரநாராயணபுரம் காட்டுமன்னார் கோயில் வீரநாராயணபுரத்தில் எழுந்தார், மேலக்கோட்டையிலேருந்து சில சீவிட்டவர்கள் அங்கே வந்தா வந்து பிரபந்தங்களை சேவிக்கிறார். குழையன் பின் பேச்சு நிலையோடு அவ்வளவு உயிருண்டான், கடல்கடவையை சரணாகக் கொண்ட குருகூச்சடகோபன் குடலில் மொழியை சொன்ன 1000 துளிப்பத்து மலதிரவல்லார் காமருமான நோக்கி இருக்கேன் இந்த பாசுரத்தை செய்கிறார். ஏன்னா 1000 துளிப்பத்துன்னு சொல்லிலே 10 தானே செய்கிறீர்கள், மிச்சம் 990 எங்கே இருக்குதுன்னு கேட்டார். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சுவாமி, இந்த 10 தான் எங்களுக்கு தெரியும்னு அவா சொன்னான். உடனே அங்கே குருகூர் சடகோபன்னா 6 அப்படின்னு கேட்டு, குருகூர்னா இது சடகோபன்னா 6 அப்படின்னு கேட்டார். கேட்டுகிட்டே இருந்தால் அது திருநெல்வேலி பக்கத்தில் இருக்குது, வேணா வந்து பாருங்கோ அப்படின்னு சொல்ல இங்கிருந்து புறப்பட்டார். வீரநாராயணபுரம் எங்கே இருக்குது, இது சோழ நாடு, அது பாண்டிய நாடு, இங்கிருந்து அங்கே புறப்பட்டார். ஒரு வார்த்தைக்கு சந்தேகம் வந்துட்டு வரும், குருகூர் சடகோபன்னா 6 குருகூர்னா என்ன, சடகோபன்னா என்ன, 1000 துளிப்பத்துனா என்ன, யாரோ சொல்லியிருக்கா இந்த பாசுரத்தை, பாசுரம்னா ரொம்ப நல்லா இருக்குது, இது ஆறு சொல்லியிருக்காருன்னு நமக்கெல்லாம் ஏதாவது வார்த்தை தெரியாது. அது மூணே வார்த்தை தான், 1000 துளிப்பத்து குருகூர் சடகோபன், மூணே வார்த்தை, மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா 4 வார்த்தை சொல்லலாம். இந்த 4 வார்த்தைக்கு அவருக்கு அர்த்தம் தெரியல, இன்னைக்காதுன்னா சடான்னு புறப்பட்டு போயிட்டு வந்துடலாம். சந்தேகம் வந்தால் இப்போ இவ்வளோ சௌரியத்தில் இருக்கும்போது நமக்கு 4 வார்த்தை தெரியலன்னா நம்ம இங்கேயாவது குருகூருக்கு ஓடுவோமா, ஓடமாட்டோம். ஆனால் குருகூருக்குண்ணா இவர் குருகூர்னு சொல்லி சடகோபன் சொல்லி 1000 துளிப்பத்துன்னு நடவாக நடக்க ஆரம்பிச்சிட்டார், என்னன்னு தெரியும் எனக்கு, இவ்வளோ ஆச்சரியமான சப்தங்களாக இருக்குது. எங்கே ஆறு சொன்னான் அப்படின்னு இங்கேருந்து இப்போ மதுரைக்கு போய், மதுரையிலேருந்து பாண்டி நாடு போய், பாண்டி நாட்டிலேருந்து குருகூருக்கு போய், அங்கே போய் கேட்டால் மதுரகவியாழ்வாருடைய வம்சத்திலே வந்த பராங்குஷமுனி தாசர் அப்படின்னு ஒரு சுவாமி கேட்டிருந்தார், அவர்கிட்ட கேட்டார் இது என்ன சுவாமி இன்னும் சொல்கிறாளே என்ன, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அவர் என்ன சொல்கிறார், இந்த 10 கூட எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்சது எங்கள் ஆச்சாரியர்களுக்கு சொல்லி கொடுத்த 11 பாசுரங்கள் நமக்கு தெரியும். அது என்ன பாசுரம்னா, இந்த சடகோபன் இருந்தாரே அவருடைய சிஷ்யராக மதுரகவி ஆழ்வார்னு ஒருத்தர் எழுந்தார், அவர் தான் எங்களுக்கு ஆச்சாரியர், மதுரகவி ஆழ்வார் பரம்பரையில் வந்த சுவாமி அவர். அவர் சொல்கிறார் எங்கள் ஆச்சாரியர் சொன்ன 11 பாசுரங்கள் தான் எங்களுக்கு தெரியும், கண்ணீனும் சிறுத்தாம்புன்னு சொல்லக்கூடிய 11 பாசுரங்கள், வைகுந்தங்கால் பிரியேல் 11 பாசுரங்கள் தான் எங்களுக்கு தெரியும், இந்த 10 கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார். அவர் மேற்கொண்டு இன்னொரு வார்த்தை சொன்னார், சுவாமி உங்களுக்கு இது வேணும், இந்த 1000 துளிப்பத்துன்னு சொல்கிறேன், இவ்வளவு பிரீத்தியோடு வந்திருக்கேன், ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா நெட்டையோடு ரொம்ப நெட்டையோட அவ்வளவு ஆச்சரியமாக போய் எல்லாம் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து திருச்செங்கனித்துறையில் போய் தாமரவனியில் தேர்த்தமாடி திருமண்காப்பு ஊர்த புன்றங்கள் எல்லாம் தரித்து கொண்டு திருப்புளி ஆழ்வார் அடியில் போய் உட்காருங்க. திருப்புளி ஆழ்வார் அடின்னா திருப்புளி ஆழ்வார் தான் புளியமரம், அந்த நம்மாழ்வார் எழுந்தொழியிருந்த பொந்து புளியமரத்தினுடைய பொந்து, அங்கே போய் உட்காந்துக்கோங்க. உட்கார்ந்துன்னுட்டு இந்த கண்ணனு சிறுத்தாம்ப 12000 தடவை உருச்சொல்ல வேண்டும், ஏன்னா தர்மசாஸ்திரத்தில் ஏதோ எங்கேயோ சொல்லியிருக்கு 12000 தடவை சொன்னால் காரிய சித்தியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கா, அதனால 12000 தடவை உருச்சொல்லும் அப்படின்னு உடனே உட்காந்தார். உட்கார்ந்த 12000 தடவை சொன்னார் நாதமணிகள், இந்த 3-4 சப்தங்களுக்காக 12000 தடவை சொல்லி அவளுக்கு வேறு எதுவும் தெரியாது, நமக்கு பலன் தெரிகிறதுனால நமக்கு அது தெரிய மாட்டேங்குது, அவளுக்கு வேறு எதுவும் தெரியாததுனால அதில் தான் ஸ்ரத்த நிறைய, அதில் பிரீத்தி நிறைய,
அவள் சொன்ன அர்த்தங்களுடைய உண்மைகள் உண்மை நிலைகள் புரிந்தபடினாலும் அதை சொல்லணும் சேவிக்கணும்னு சொல்லி நேராக பிரத்யட்சமாக நம்மாழ்வார் வந்தார். என்ன வேணும்னு கேட்டார். இதான் வேணும் அப்படின்னார். இருந்தாரோ 1000 வச்சுக்கோம் அப்படின்னார். 1000 ரூபாயை சம்பாவனை மாதிரி வாங்கிட்டார். அடியும் புறப்புறேன் என்ன இருவும் மிச்சம் ஆழ்வார்கள் நம்மளோடு சேர்ந்து நிறைய பேர் ஆழ்வார்கள்னு வந்திருக்கா, 10 பேர்பாடு இருக்கா, 9 பேர்பாடு இருக்கா, அதையும் தரேன் அப்படின்னா அப்படியா இது எனக்கு தெரியவே தெரியாது, 1000 பாசுரங்கள் மட்டும்தான் என்று நாம் நினைத்து கொண்டு வந்தோம், 3000 பேர் இருக்கா, சரி கொடுவோம் அப்படின்னு அத்தையும் வாங்கிட்டார். திரும்ப புறப்பட போனார். இருவும் நமக்கு ஒரு விக்கிரகத்தை தரோம், அந்த விக்கிரகத்தை நன்னா பூஜித்து கொண்டே வர வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த லோகத்துக்கு அவர்தான் இனிமே வரப்போகிற காலத்திலே ஒரு ஆச்சாரியராக திருவதாரம் செய்ய போகிறார் அப்படின்னு சொன்னார். அந்த திருமேனி விக்கிரகத்தை நாதமணிகள் நம்மாழ்வாரிடமிருந்து பெற்றுக்கொண்டார். அவருக்கு தான் பவிஷ்யத் ஆச்சாரிய விக்கிரகம்னு பேர். பவிஷ்யது ஆச்சாரியன் வரப்போகிற காலத்தில் எதிர்காலத்தில் வரக்கூடிய ஆச்சாரியர் அவர் தான், இந்த லோகத்துக்கே அவர் தான் அப்படின்னு சொல்லி அவரோட திருமேனி விக்கிரகத்தை எழுந்துருளை பண்ண கொடுக்க அதுக்கப்புறம் அங்கே இருந்தார். அப்படியே அங்கே வீரநாராயணபுரத்துக்கு போனார். அது நாதமுனிகள் தொடக்கமாக உய்யக்கொண்டார். மணக்கால் நம்பிகள், ஆளவந்தார், பெரிய நம்பிகள், எம்பெருமானார் வரைக்கும் ஒவ்வொருத்தாய் இவாளாக அவ ஆச்சாரிய புருஷாட்ட கொடுத்து 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 வச்சுட்டுருக்கான். இந்த மாதிரி பிரபாவம் யாருக்குமே இருக்காது. ஆச்சாரியருடையது அவர்கிட்ட மட்டும் இருக்கும், அவ்வளோதான் முடிஞ்சது, அதோட சரி. எப்பயோ வரப்போகிற ஒருத்தர் அவருடைய திருமேனி விக்கிரகத்தை ஒருத்தர்கிட்ட கொடுத்து வைப்பாரான்னா அது வருஷ கணக்கு ரொம்ப. ஏன்னா விஸ்வக்சேனனுடைய அம்சமாகத்தான் நம்மாழ்வாருடைய திருவுதாரம் இந்த லோகத்தில். விஸ்வக்சேனர் தான் மேலேருந்து பார்த்தார். அவர் தான் இந்த லோகத்தையே ரட்சிக்கிறது, பெரம்ப வச்சுருப்பார். அவர் தான் பெருமாள் சொல்லுவார், ஆ சரி இந்த இங்கே இங்கே இவ்வளோ வாழை மாற்றணும், இவ்வளோ வாழை மாற்றணும், அவ்வளோதான். கண்ணால் பார்ப்பார், அவர் புரிஞ்சுட்டுவார், செஞ்சுருவார் எல்லாத்தையும். பெரம்பு வச்சுருப்பார் விஸ்வக்சேனர். ஆனால் அவரே தான் கீழே இறங்கி நம்மாழ்வாராக திருவுதாரம் பண்ணார். ஆச்சா, ஆனால் அங்கேருந்து புறப்படும் போதே சொன்னாரா, நம்மளால் முடியாது போல இருக்கே அப்படின்னு வெட்கப்பட்டாராம். விஸ்வக்சேனரை சொல்லிவிட்டார், நம்மளால் முடியுமோ என்னவோ தெரியாது, ஆனாலும் போகிறேன், தேவரீர் கிருப்பை ஆக்ஞை நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாராம். ஆனால் நம்ம விட இன்னும் உஜீவிக்கிறதுக்கு ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அது ஆதிசேஷனாகத்தான் இருக்க வேண்டும்னு அவருக்கே தெரியும். அப்போ அது முடிஞ்சுது. நாதமணிகள் உயக்கொண்டா, மணக்கால் நம்பி, ஆள வந்தார், பெரிய நம்பிகள், எம்பெருமானார் வரைக்கும் வந்தது. அப்போ எம்பார், பட்டர், நஞ்சியர், நம்பிள்ள வடக்கு, திருவீதி பிள்ளை, பல்லவகாச்சாரியா, திருவாயுமொழி பிள்ளை, மணபால மாமணிகள் வரைக்கும் தான் அந்த ஆச்சாரிய ரத்னாகாரம். நித்தபடியே ஒரு தடவை காத்தாலே எழுந்திருக்கிற முடியும், அது ஞாபகம் வரணும். குரு பரம்பரையை தியானிக்கிறேன்னு ஒரு ஞாபகமாவது வரணும். குரு பரம்பரை, குரு பரம்பரைக்கு நமஸ்காரம். லக்ஷ்மிநாதன் சமாரம்பாம், லக்ஷ்மிநாதன் தொடக்கமாக, லக்ஷ்மிநாத சமாரம்பாம், நாத யாமுன மத்தியமாம், நாதமுனிகள் ஆளவந்தார் மத்தியமாக, அஸ்மது ஆச்சாரிய பர்யந்தாம், அஸ்மது ஆச்சாரிய பர்யந்தான்னு இது கூறத்தாழ்வான்னு சொல்லிட்டு இருக்கார். ஆனால் சொல்கிறார் எம்பெருமானார் சொல்கிறார், அவருடைய ஆச்சாரியனை அவர் சொல்கிறார் அஸ்மதாச்சாரிய பர்யந்தானா. அஸ்மதாச்சாரியனா அடியனுக்கு அம்மாள் ஆச்சாரியர். அவா தொடக்கமாக அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். அந்த குரு பரம்பரைக்கு ஒரு வணக்கம், நமஸ்காரம் செய்வோம் அப்படின்னு இந்த குரு பரம்பரையை சொல்லாமல் எது சொன்னாலும் சித்தியே கிடையாது. எப்படி திருவாராதனம் பண்ணுவதுங்கிறது சந்தியாவந்தனாதிகள் பண்ணாமல் திருவாராதனம் பண்ணினால் வியர்த்தம். சந்தியாவந்தனாதிகள் இல்லாமல் ஒரு சந்தியா பிராத சந்தியா பண்ணியே ஆகணும், மாத்தியான்ய சந்தியாவந்தனம் பண்ணியே ஆகணும், சாயரக்ஷை சந்தியாவந்தனம் பண்ணியே ஆகணும். அதை பண்ணாமல் திருவாராதனம் பண்ணலாம், ஆனால் அது நித்தியகர்மானுட்டானத்தை பண்ணாமல் இது பண்ணினோம்னு சொன்னால் அத்தனை தூரம் சத்தைன்னு சொல்ல முடியாது. அது வந்து பெருமான் உகந்தது இல்லை. ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்கார், சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கார், பிராமணனா சரி இந்த அனுட்டானம், சத்திரியனா இந்த அனுட்டானம், வைசியனா இந்த அனுட்டானம், இவாளுக்கு என்னென்ன அனுட்டானங்கள்னு சொல்லியிருக்கு. அந்த அனுட்டானத்தை நம்ம கடைபிடிக்காமல் ஒரு நாளும் திருவாராதனம்னு பக்கத்தில் போய் முதல்ல சந்தியாவந்தனத்தை முடிச்சுட்டு அப்புறம்தான் பெருமாளுக்கு பக்கத்தில் போகணும், பண்ணணும். அதை முடிச்சுட்டு மாத்தியானிகம் பண்ணலாம். 7:30 கார்த்தாலும் நம்ம புறப்படுறோம், 7:30 அலுவலகத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த 7:30 சூரியோதயம் ஆன பிற்பாடு மாத்தியான்யத்தையும் பண்ணுட்டே போயிட வேண்டும். சாயரக்ஷை வருவது தாமதமாக ஆகலாம். எத்தனை மணிக்கு வந்தாலும் அந்த சாயரக்ஷைக்கு உண்டான சந்தியாவந்தனத்தை பண்ணியே ஆகணும். சாயம் சந்தியாவந்தனமும் முக்கியம். அதுக்காக இது பண்ணுறேன், திருவாராதனம் பண்ணுறேன், அதனால் சந்தியாவந்தனம் பண்ணேன்னா பரவாயில்லைன்னு மட்டும் நடனம் ஞாபகம் விட, அது பண்ணியே ஆகணும். அது தனி அனுட்டானங்கிறது தனி. இது பக்தி மார்க்கத்தில் பெருமானுக்கு சே கைங்கரியம் பண்ணுறது தனி. இது நமக்கு இடப்பட்டது, அது பிறப்பினால் இடப்பட்டது,
இது ஆச்சாரிய சம்பந்தத்தினால் இடப்பட்டது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். அது பிறப்பு பிராமணனாக பிறந்திருக்கும், க்ஷத்திரியனா வைசியனாக பிறந்திருக்கோம்னா அந்த கர்மானுஷ்டானங்கள் போகணும். அதே போல் இது ஆச்சாரிய சம்பந்தம் இருக்குங்கிறதுக்காக இந்த கர்மானுஷ்டானங்கள் இதெல்லாம். இது கர்மானுஷ்டானம் இல்லை, இவன் பண்ணியே ஆகணும். வேறு வழியே கிடையாது. பெருமாள்னு இருக்காருன்னா அவருக்கு ஒரு புஷ்பத்தையும் ஒரு திருத்துடாவையும் ஒரு பாலையும் ஒரு தேர்த்தத்தையும் ஒரு பலத்தையும் கொடுத்தே ஆக வேண்டும். அவன் கொடுக்கலைன்னா அவருக்கு திருவுள்ளம் கொஞ்சம் நொந்து போடும், என்ன எல்லாம் கொடுத்தோம் ஆனால் நமக்கு ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறானே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே வருத்தம் இருக்கும். ஆனால் நம்மளை வந்து அவர் பிடித்து நம்மளை கூட்டின்னு போகணுங்கிற எண்ணம் நம்மளை விட அவருக்கு தான் பலமடைஞ்சு ஜாஸ்தியாக இருக்குது. அதுதான் நம்ம நினச்சிக்கணும். நம்ம என்ன நினச்சிக்கூடாது, நான் பெருமாள் மேலே எவ்வளோ பக்தியாக இருக்கேன் அப்படின்னு ஒரு நாளும் இவன் நினைக்கக்கூடாது. ஆனால் அவருக்கு இருக்க பக்தியில் அவருக்கு நம்ம பிடித்து கொண்டு செல்லக்கூடிய எண்ணத்தை விட திருவுள்ளத்தை விட நமக்கு ஒன்றுமே இல்லை. என்னமோ பூஜ்யம் 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 பூஜ்யத்துக்கு கீழே தான் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. அப்படி லக்ஷ்மிநாதன் தொடக்கமாக இருக்கக்கூடிய குரு பரம்பரையை வணங்குகிறேன்னு சொல்கிறோம். இப்போ ஆழ்வார்கள் இத்தனை பேர், பத்து பத்து பேர் பன்னெண்டு பேருன்னு திருவதாரம் பண்ணான். வேர்ச்சூடும் அவர்கள் மண்பத்து கிடத்தாதா போரே ஞானியை விக்கிரகத்தோட ஆதரிக்கும் அப்படின்னு லோக தேசிகன், லோக தேசிகன் தேசிகன்னா ரொம்ப ஞான வித்வான், ஞான பண்டிதராக எழுந்தொழுகிருந்த லோகாச்சாரியர் என்று சொல்லக்கூடிய பிள்ளை லோகாச்சாரியரை சொல்லக்கூடியது. லோக லோகன்னா லோகம், தேசிகன் அப்படின்னா ரொம்ப ஞானத்தில் விகசித்திருந்தவரான சுவாமி பிள்ள உலகாரியன் அப்படின்னு பேர். அவரை லோக தேசிகன்னு சொல்கிறது, ஏன்னா நம்பிள்ளை நம்பிள்ளையே லோகாச்சாரியன்னு சொல்லுவோம். இவரை இப்பிள்ளை லோகாச்சாரியர், ஏன்னா வடக்கு திருவீதி பிள்ளை வந்து நம்பிள்ள சுவாமியினுடைய சிஷ்யரானார். அவர் திருக்கல்யாணம் ஆச்சு, ஆனால் அவர் ஆத்து தர்மபத்தினியோட கூடாமே அவ்வாட்டு தனியாக அவரோடு ஏதோ கைங்கிற போது பெருமாள் கைங்கிறோம் இப்படியே போயிட்டே இருந்தார். ஒரு நாள் பார்த்தா இந்த வடக்கு திருவீதி பிள்ளையினுடைய தாயார் நம்பிள்ளையை பார்த்தா, நம்பிள்ளை ஏகாந்தமாக ஒரு நாள் ஏதோ காலக்ஷேபத்தை முடிச்சுட்டு இப்படியே ஏகாந்தமாக ஏதோ ஸ்ரீகோஷங்களாக வாசிட்டு இருந்தார். வந்தா அம்மா சேவிச்சா, ஏ சுவாமி உன் சிஷ்யர்னு சொல்லி சிஷ்யனுக்கு திருக்கல்யாணம்லாம் பண்ணி வச்சு ஆதிகாரியோடு சேர்ந்தே இருக்கல, அப்புறம் எப்படி புத்திர பிராப்தம்லாம் உண்டாகும், அவருக்கு ஞானம் இருக்குது, ஞானத்துக்காக ஒரு புத்திர புத்திரியோ ஏதோ ஒன்று உண்டாக வேண்டாமா அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்க, ஓ அப்படியா எனக்கு தெரியாமல் போடுது அப்படின்னு சொல்லி வடக்கு திருவீதி பிள்ளை கூப்பிட்டார். கூப்பிட்டு நினச்சார், உங்கள் ஆத்துக்காரிய தேர்த்தமாடின பிற்பாடு இத்தனை நாளைக்கு இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நினச்சார். ரெண்டு பேரும் வந்தா, வடக்கு திருவீதி பிள்ளையும் வந்தா, அவள் தர்மபத்தினியாரும் வந்தா. ரெண்டு பேரும் வந்த பிற்பாடு அந்த வடக்கு திருவீதி பிள்ளையினுடைய தர்மபத்தினுடைய அடி வைத்த நம்பிள்ளை சுவாமி அப்படியே தொட்டு கரஸ்பரிசம் பண்ணி, நம்மை போலே ஒரு பிள்ளையை பெறுவீர் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணாராம். நம்ம போலே ஒரு பிள்ளையை பெறுவீர்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாராம். அது முடிஞ்சு பத்து பத்து மாதங்களுக்குள்ளாகவே திருவதாரம் பண்ணார் பிள்ளவலாரியன். ஆச்சாரிய கடாட்சத்தாலே திருவதாரம் பண்ணவர் பிள்ளவலாரியன். அவர் தான் ஐப்பசியில், ஐப்பசியில் திருவோணம் அவர் தான். ஐப்பசி மாதம் முதல்ல முதலாழ்வார்களில் பொய்யாழ்வாருக்கு ஐப்பசி திருவோணம், பிள்ளவலாரியனுக்கும் ஐப்பசி திருவோணம். அவர் திருவதாரம் பண்ணார், அதுக்கு தான் வச்சார். அவருக்கு கிருஷ்ணன் திருநாம் வைக்கணும். அவர் என்ன பண்ணினார், பிள்ளை லோகாச்சாரியன் வச்சார். ஏன்னா நம்பிள்ளைக்கு லோகாச்சாரியனுங்கிற திருநாம் உண்டு, லோகாச்சாரியன் வச்சுட்டார். சரி, ஆச்சாரியர் பேர் முதல்ல இருக்கணும் அப்படின்னு பிள்ளைன்னு முதல்ல வச்சார், நம் பிள்ளை. அதில் பிள்ளை முதல்ல முதல்ல கொண்டு வந்து லோகாச்சாரியன் அவருக்கும் திருநாமம் உண்டு, அதையும் சேர்த்து என் ஆச்சாரியருடைய திருநாமமே வைக்க வேண்டும் என் குழந்தைக்குன்னு சொல்லி வச்சார். அப்புறம் இந்த குழந்தைக்கு ஒரு வயசாகிடுது, ஒரு வயசானவனே அப்தபூர்த்தி, ஒரு வயசாகிடுது அப்படின்னு எல்லாம் இதெல்லாம் கொண்டாடினான். அப்போ நம்பிள்ளை எழுந்திருந்தார், எழுந்தபோது பெருமாள் பரப்பாடு வந்துட்டு இருந்தாராம். நம்பெருமாள் வந்த உடனே சொன்னாரோ, உம்மை போல் ஒரு குழந்தை பிறந்திருந்தோ உமக்கு சந்தோஷம்தான், நம்ம போல் ஒரு பிள்ளை பிறக்க வேண்டாமா அப்படின்னு வடக்கு திருவீதி பிள்ளைக்கு இன்னொரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு பெருமாள். ஏன்னா அந்த வடக்கு திருவீதி பிள்ளைக்கு அழகிய மணவாளருடைய திருநாமத்தை தான் வைக்கணும்னு அவருக்கு ஆசை. ஆனால் முதல் பிள்ளைக்கு என்ன பண்ணுறது, அதனுடைய ஆச்சாரியன் திருநாமத்தை வச்சுட்டார். இப்போ ஆச்சாரியனுடைய இஷ்டத்துக்கு தந்தாப்புல ஒரு குழந்தை பிறந்திருத்தோ பெருமாள் கேட்குறான், சரி ஆச்சாரிய இஷ்டத்துக்காக ஒரு குழந்தை பிறந்திருத்தோ நம்ம மாதிரி ஒரு குழந்தை பிறக்க வேண்டாம் அவங்க அவருக்கு வடக்கு திருவீதி பிள்ளைக்கு நேரம். அடுத்த ஒரே வருஷத்தில் இன்னொரு திருக்குழந்தை திருவுதாரம் பண்ணால் அழகிய மணவாள பெருமாள் நாயனார், அழகிய மணவாளன்னு பேர் வைக்கணுமோ இல்லையோ அதுக்காக அழகிய மணவாளன் அப்படின்னு பேர் வச்சார். அவருக்கு அவர் ஒரு திருநட்சத்திரம், அவர் மார்கழி அவிட்டம் திருநட்சத்திரத்தில் திருவுதாரம் பண்ணவர். அப்போ ரெண்டு பேரும் இரண்டு திருக்குமாரர்கள் வடக்கு திருவீதி பிள்ளைக்கு. இதுக்காக சொல்ல வந்தோம், வேர்ச்சூடும் அவர்கள் மண்பற்று கடத்தாதா போலே ஞானியை விக்கிரகத்தோடே ஆதரிக்கும். ஞானியை பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஞானி துவாத்மைவ மேமதம்னு கண்ணன் கீதையில் சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, ஞானீது ஆத்மைவ மேமதம், எனக்கு எது பிடிக்கும்னா ஞானியை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அர்ஜுனா
அவன் எனக்கென்னே இருக்காமற் எப்போதும் சதா சர்வகாலமும் உண்ணும் சோறாகவும் பருகு நீராகவும் தின்னும் வெத்தலையாகவும் எல்லாம் கண்ணன் என்ன யார் ஒரு பக்தன் என்னன் எப்போதும் சிந்தனை பண்ணே இருக்கானோ அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவருக்கு அது கிடைக்காமலே போச்சு. அவர் வாழ்ந்த அந்த 100 or 120 திருநக்ஷத்திரங்களோ கண்ணன் பெருமான் இருந்தார். அந்த நாளில் யாருமே அப்படி இல்லை, கூட இருந்தவாளுமே யாருமே இல்லை. அப்படி இருக்க ஆழ்வார் அப்படியே வந்து பிறந்தாரோ இல்லையோ, அதனால தான் பகூனாம் ஜென்மநாமந்தே ஞானவான்மாம் பிரபத்ததே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. ஆறும் இல்லை, துர்லபத்திலும் துர்லபம், ஆறு அந்த மாதிரி இருக்க முடியாது. என்னன்னு நினைத்து கொண்டு என்னையே நினைத்து கொண்டு சதா சர்வகாலமும் ஆறு ஒருத்தன் இருக்கானோ அவனைத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா. இப்போ என்ன சொல்கிறோம், ஞானிகளை விக்கிரகத்தோடே ஆதரிக்கும். ஞானினா அந்த ஞானியை பெருமாளுக்கு என்ன பண்ணும், அந்த திருமேனியோடே அவனை ஆதரிக்கணும்னு பார்க்கறான். இதெல்லாம் நடக்கிற காரியமா? இந்த லோகத்தில் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும்பிரான் பெருமாள். மரணம்னு சம்பவிக்கணும், பிராணம் போகணும், போன பிற்பாடு ஆத்மாவை தான் பெருமாள் உஜ்ஜீவிக்கிறார். இந்த சரீரத்தை ஆறும் உஜ்ஜீவிக்கலை. இந்த சரீரத்தை நாம் எவ்வளோ போஷாக போட்டு கொடுத்துட்டுருக்கோம்னா பெருமாளுக்குள்ள இருக்கிற பராசரப்பட்டே அவர் காலக்ஷேபம் பண்ணுவாரான். காலக்ஷேபம் பண்ணிட்டே இருப்பார். நித்தியப்படி பராசரப்பட்டம்ங்கிறது வந்து நேராக பெருமாள் பிராட்டிக்கு திருக்குழந்தை. ஏன்னா சரீர சம்பந்தத்தோடு பிறந்தவரே இல்லையே, அவர் சரீர சம்பந்தமே கிடையாது. அப்படியே திருவுதாரம், அந்த கவளங்கள் அதாவது அரவண பிரசாதத்தை எடுத்து குரத்தாழ்வான் உன்ன, அதுக்கப்புறம் அவருடைய ஆண்டாள் தர்மபத்திரியாருக்கு கொடுக்க 90 திருநட்சத்திரம் தேக சம்பந்தமே இன்றி திருவவதாரம் பண்ணினதான். அதுவும் ரெட்டை குழந்தை, ரெண்டு கவளங்களாக அரவண பிரசாதம் சாயந்தரம் 8:30 மணி செய்ப்பா. அந்த மணி செய்விச்சு அரவண பிரசாதம், அவர் எப்படியே படுத்துட்டுருக்கார் குரத்தாழ்வான் படுத்துட்டுருக்கார். அன்றைக்கி ஏதோ அண்ணன் ஒன்றும் கிடைக்கல. 90 திருநட்சத்திரம் கலகார். அப்படி இருக்கும்போது ஆண்டாள் பார்க்குறா, உமக்கு எல்லாம் உற்சவங்கள்லாம் நல்லா நடந்துட்டுருக்கு, அரவண பிரசாதம்லாம் ஆகிட்டுருக்கு, நம்ம ஆத்துக்காருக்கு பர்த்தாவுக்கு ஒன்றுமே இல்லை, பட்டினியோடு கிடக்கா, ஏதாவது ஒன்று பண்ணக்கூடாதா அப்படின்னு நினச்சாரா. பெருமாளுக்கு சடான்னு கோவம் வந்துட்டு, ரெண்டாவது நம்ம போய் ஒரு பக்தனை போய் இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு பெருமாள் உடனே அர்ச்சக முக்கியன எல்லாம் சொன்னாரா, எல்லாத்தையும் பல்லக்க எழுந்துள்ள பண்ணுவாங்கோ, பிரசாதங்கள் பூரா குரத்தாழ்வான் திருமாளிக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிக்க, குரத்தாழ்வான் திருமாளிக்கு பெருமான் வந்து நேராக அனுபவிச்சார். பல்லக்கில் வருது பிரசாதம்லாம், பிரசாதம்லாம் வந்து உடனே பார்த்தார் குரத்தாழ் பெருமாள் பிரசாதம் வருது. ஆண்டாளமையாரே ஏதாவது மனசால் அபசாரப்பட்டீரான்னு கேட்டாரான். இதான் மனசால் அபசாரப்பட்டீரான்னு கேட்டாரான். அவன் தேவாளுக்கு பிரசாதமே இல்லையே, இன்றைக்கி அண்ணமே இல்லையே, பட்டினியாக கிடக்கிறியேங்கிறதுக்காக நினச்சேன் பெருமாள்கிட்ட போய் இப்படி சொல்லலாமா, அவர் தெரியாதா என்ன கொடுக்கணும் நமக்கு அப்படின்னு சொல்லி அதை எடுத்துனா சரி, பெருமாள் பிரசாதத்தை அப்படியே திரும்ப கொடுக்கக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் ரெண்டு எடுத்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் ஷீபண்டாரத்துக்கு போகட்டோம், அப்போ தானே வியாபாரம் ஆனோம் மேற்கொண்டு பெருமாள் கைங்கிற நடக்கணும்னு சொல்லிவிடும். அது திரும்பி அனுப்பிச்சுட்டார். அனுப்பிச்ச உடனே அந்த பிரசாதத்தை எடுத்து ஒரு கவளத்தை இவர் உண்டார், இன்னொரு கவளத்தை அம்மையார் கொடுத்தார், ரெண்டு பேரும் உண்டா. அடுத்தது 1 வருஷத்தில் 2 திருக்குடந்தைகள், ஒன்று பராசரபட்டர் ஸ்ரீ பராசரபட்டரன்னும் ஸ்ரீ வேதவியாசபட்டரன்னும் 2 குழந்தைகள் திருவுதாரம் பண்ணித்து. அந்த 2 குழந்தைகள் பராசரபட்டர்னு சொன்னால் அவர் காலக்ஷேபம்னு சொன்னால் அவர் வந்து அப்படி எழுந்தார்னா, ஏன்னா உள்ளுக்குள்ளே ஆத்மா இருக்கும் இல்லையோ, தோடா இது 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 எல்லாத்துக்கும் மோதிரம், எல்லாம் நிறைய சங்கிலி, நிறைய சரப்புளி, துவாதச குன்றங்கள் எல்லாம் ரெண்டு பட்டு பீதாம்பரம். ஏன்னா அவர் கிரகஸ்தராக தான் இருந்தார். ஏன்னா பட்டர் வந்து எம்பாருக்கப்புறம் பட்டர் தான், நம்மளுடைய சம்பிரதாயத்தை நிர்மாணம் பண்ணி ஓராண்படி சம்பிரதாயத்தில் இவருக்கப்புறம் குரத்தாழ்வான் கிடையாது. நடுவில் எம்பாருக்கு அதாவது எம்பெருமானார், எம்பாருக்கப்புறம் நேர பட்டர் தான். ஏன்னா எம்பெருமானாருக்கப்புறம் எம்பார் வந்து அவர் வந்து சன்னியாசியாக இருந்தார், சன்னியாசி ஆசிரம ஸ்வீகாரத்தை ஏற்றுனுட்டார் அவர். அவருக்கப்புறம் அவருடைய சிஷ்யராக இருந்த பராசர பட்டர் தான் ஆச்சாரிய பீடத்தை வைத்தார். ஆனால் அவர் கிரகஸ்தர் எழுந்தார். எல்லாரும் பரா ஆத்மா வந்து ஆத்மாதான் நித்தியம், இந்த சரீரம் ஒன்றும் இல்லை இப்படியே சொல்லிட்டு போகிறான் காலக்ஷேபத்தில். ஆனால் கையில் சங்கிலி சரப்புடி எல்லாம் சாத்திட்டு இருப்பாரான். ஒரு சாமிக்கு பொறுக்கவே இல்லை, என்ன நித்தியப்படி இதே சொல்லிட்டு இருக்கீர், இத்தப்படி இதே சொல்லிடுற, ஆத்மா ஆத்மாதான் முக்கியம், ஆத்மாதான் முக்கியங்கிற உடம்புக்கு இத்தனை போஷாக்கு, சந்தனம் என்ன, மாலை என்ன, அலங்காரம் என்ன, இத்தனையும் கொண்டு வந்துருக்கு, எல்லாருக்கும் இதே உபதேசம், ஊருக்கு தான் உபதேசமா அப்படின்னு ஒரு நாள் எல்லாம் காலக்ஷேபம் முடிஞ்சுன்னு சாமி எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறேன், இவ்வளவுலாம் பண்ணி நீர் இத்தனை சாத்தின் வந்துருக்கிறேன், நமக்கெல்லாம் ஒன்று கொடுத்தாதான் ஏன் இப்படி பண்ணிருக்கிறேன்னா, நான் எதுக்காக பண்ணிருக்கேன் தெரியுமா, உள்ளுக்குள்ள அங்குட்ட மாத்திர புருஷான்னு ஒரு ஆத்மா பெருமாள் எடுக்கார் இல்லையா, அவருக்கு சாத்திரதான் நினைச்சிட்டு தான் நான் இத்தனையும் சாத்தின்னு இருக்கேன்,
நீரும் அந்த மாதிரி எண்ணத்தில் இருந்தீன்னா வேணா சாத்திக்கும் அப்படின்னு அப்புறம் பேசி எங்கே பேசுறது, பேசவே இல்லை. அப்படி ஞானியை விக்கிரகத்தோடே ஆதரிக்கும், எதுக்காக சொல்லணும், வேற்பத்தும் அவர்கள் மண்பத்து கடத்தாதா போலே ஞானியை விக்கிரகத்தோடே ஆதரிக்கும்னு பெருமாளுக்கு இந்த திருமேனியோட கூட்டின்னு போனோம்னு ஆசையா ஒரு ஞானியை. இது நம்மாழ்வாருக்கு அப்படி தான் நடந்தது. நம்மாழ்வாரை பெருமாள் பார்த்தார், இப்படியே சொல்லிகிட்டே இருக்கார். ஒரு 32 வருஷம் கதர் கதன்னு கதறிட்டே இருக்கார். கூட்டின்னு போ இங்கே வைக்காது. இதே தான் சொல்கிறார். 10 பாசுரம் பாடுவார், பெருமாளே கூட்டின்னு போ அப்படிம்பார். இன்னொரு 10 பாசுரம் பாடுவார், பெருமாள் கூட்டின்னு போ, எப்போ கூட்டின்னு போகிற அப்படிங்கிறார். இருந்தது 32 வருஷம். ஆனால் இவர் கூட்டின்னு போன்னு சொன்னதை பார்த்தா எனவோ இவருக்கு 100,000 வருஷங்கள் இந்த லோகத்தில் இருந்த மாதிரி கதறியிருக்கார் அவர். ஆனால் கூட்டின்னே போல கடைசியாக வந்தது. சரி, திருமாரூரஞ்சோலை ஆச்சு, அதுக்கப்புறமா திருப்பேர் நகராச்சு, திருப்பேர் நகரான் திருமாரூரஞ்சோலை உருப்பேவரகன் விரும்புகிறார் அப்படின்னு பாசுரங்கள்லாம் பாடினார். பாடினவுடனே இந்த பக்கம் சௌரிராஜம் திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாள் வந்துட்டார், இந்த பக்கம் திருமோகூர் ஆத்தன் பெருமாள் வந்துட்டார், காலமேக பிரான் வந்துட்டார், இந்த பக்கம் திருமாரூரஞ்சோலை கல்லழக பெருமாள் வந்துட்டார். 3 பெருமாள் வந்தாச்சு. வந்துட்டு ஆழ்வாரம் மேலே கூட்டின்னு போகணும், மேலே சீவைகுண்டத்துக்கு கூட்டின்னு போகிறதுக்கு 3 பெருமாள் வந்துட்டா. ஏன்னா காலமேகப்பிரான் தான் நம்ம வழித்துணை எம்பெருமான்னு பேர். அவர் தான் இந்த ஆத்மா புறப்பட்டு போகும்போது அர்ச்சிராதி மார்க்கத்தில் போகும்போது கடைசி வரைக்கும் வந்து நம்மளை விட்டுட்டு தான் அவர் கிளம்பி வரம்புறார். அவருக்கு தான் காலமேகப்பிரான், காலமேகத்தை எண்ணி மற்றொரு கதி இல்லை சந்த தஞ்சமேன்னு ஆழ்வாருடைய பாசுரம். காலமேகப்பிரான் தான் நம்ம மேலே வரைக்கும் கூட்டின்னு போய் அர்ச்சிராதி மார்க்கத்தில் வழியில் ஒன்றும் ஆகாதபடிக்கு, இந்த ஆத்மாவுக்கு ஒன்றும் ஆகாதபடிக்கு மேலே கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வருவார். அதனால் அவர் வந்துருக்கிறார். ஏன்னா சரணமுகுந்தத்வம் என்று சொல்லக்கூடிய சரணன்னு சொல்லி இருக்கக்கூடியவன் முகுந்தன், முகுந்தத்வம் முகுந்தத்வம்னா பாபத்தெல்லாம் ஒழிச்சுட்டு மோட்சத்துக்கு கொண்டு போனோம்னா அவருக்கு தான் உண்டு. சரணமுகுந்தத்வத்தை உத்தலாவதகத்திலே சொன்னோம்னு நாயனாருடைய சிசுக்தி இருக்கு. உத்பலாவதக விமானம்னு பேர். திருக்கண்ணபுரத்தில் சௌரிராஜ பெருமாள் மேலே இருக்கக்கூடியதுக்கு உத்பலாவித உத்பலாவதக விமானம் அப்படின்னு பேர். அந்த பெருமாள் திருமாவளஞ்சோலமாக மங்களாகரம் பாடிருக்கார். எல்லாரும் வந்து கூட்டின்னு போகணும்னு ஒரு நின்று இருக்கா பக்கத்தில். போகலாமா அழுவீரே, நம்ம புறப்படலாமா, சீவி கொடுத்து புறப்படலாமா. 32 திருநட்சத்திரம் ஆயிடுது. 20 அறிந்தார் பிறந்தார் உயர்ந்தேன்னு முடிச்சுட்டார். முடித்த பிற்பாடு பெருமாள்லாம் பக்கத்தில் நின்று போகலாமா அழுவீரே, புறப்படலாமா அப்படின்னு கேட்டார். ஓ தாராளமாக புறப்படலாமே அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். அவர் கேட்குறார் புறப்படலாமா, இவர் கேட்குறார் புறப்படலாமா. புறப்படலாம் புறப்படலாம்னு சொல்லிட்டு உட்காந்துனே இருந்தாங்க. அப்போ ஆழ்வார் சொன்னார், சரீரத்தை விட்டால் தானே புறப்பட முடியும், பிராணம் போகணும் முதல்ல, பிராணம் போனால் தானே புறப்படுறது அப்படின்னா. இல்லை இல்லை, உண்மை இந்த திருமேனியோட கூட்டின்னு போகணும். ஆழ்வாருடைய நம்மாழ்வாருடைய இந்த திருமேனியோட சீவை கொண்டது கூட்டின்னு போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆழ்வாருக்கு தூக்கி வாரி போட்டுது. இது என்னது, சரணமானால் சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணம் ஆனால், மரணம் சம்பவித்தால் அப்போதான் கூட்டின்னு போக முடியும்னு சொல்லியிருக்கே. அப்படி இருக்க இது எப்படி சாந்தோக்கிய உபநிஷத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதே தான் இவர் ஆழ்வார் சொல்லியிருக்கார். பிரகதாரண்ய உபநிஷத்தில் என்ன சொல்லியிருக்கோ ஆழ்வார் திருவாரூரில் சொல்லியிருக்கார். ஆனால் இவரை கூட்டின்னு போகிறதுக்கு பெருமாள் என்ன சொல்கிறார், விக்கிரகத்தோடு கூட்டு போகிறேங்கிறார். ஆழ்வார் சொன்னார், அப்படிலாம் முடியாது சுவாமி, தேவாலே சொல்லிட்டு தேவாலே விதியை மீறலாமா, விதி விலக்குன்னு சொல்லப்படாது அப்படின்னா. அப்போ என்ன என்ன செய்கிறது அப்படின்னா, தேவரீருக்கு என்ன திருவுள்ளம்னா சாஸ்திர விருத்தமில்லாத சம்மதமாக அடியனுக்கு ஏத்தம் அப்படின்னு ஆழ்வார் ரொம்ப சாமர்த்தியமாக சொல்ல, அதுக்கப்புறம் பிராணனை ஒழித்து விட்டு ஆத்மாவை கொண்டு கொண்டு போனான்னு சொல்லுவோம் ஆழ்வாருடையது. இப்போ இங்கே திருப்பான ஆழ்வாரை என்ன பண்ணுறாருன்னா, அவரை திருமேனியோடு ஆதரிக்கணும் பெருமாளுக்கு திருவுள்ளம். அதுக்காக என்ன பண்ணார், நேராக உள்ளுக்குள்ளே போனாரே ஆழ்வார். திருப்பான ஆழ்வார் உறையூர் நிசுழாபுரியில் தான் திருவதாரம் பண்ணவர். கார்த்திக ரோஹிணி, கார்த்திகை மாதம் ரோஹிணி திருநட்சத்திரத்தில் திருவதாரம் பண்ணவர். அவர் நித்தியப்படி அந்த தெற்கு காவேரி அம்மா மண்டப காவேரியில் அக்கறையில் நின்று பெருமாளை ரம்பெருமாளை நினச்சி பெரியவருமாளை நினச்சி பாடிகிட்டே இருப்பார். பெரியவருமாளை நினச்சி பாடிகிட்டே இருக்கார். பாடிகிட்டே இருந்தால் இங்கே லோகசாரங்க முனிவர் அவர் தான் வந்தார். வந்துட்டு அவர் தேர்த்தம் பெருமாளுக்கு திருமஞ்சனத்துக்கு தேர்த்தம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி தேர்த்தம் கொண்டு வர வரார். இவர் பண்ணிசைத்து பாணர் குளத்தில் பிறந்தபடினால பண்ணு வச்சுட்டு அப்படியே மீட்டின்றே பெருமாளை நினச்சி பாடிகிட்டே இருக்கார். இவருக்கு தேர்த்தம் கொண்டு போகணும், எட்டி போகிற சுவாமி எட்டி போவோம் எட்டி போவோம் பெருமாளை தேர்த்தம் கொண்டு போனோம். ஏன்னா தாழ்ந்தவர்கள்னு சொல்லி அவர் ஓரம் ஒதுங்க ஒதுங்க ஒதுங்கன்னு சொல்ல அவருக்கு காது பட்டா தானே, காதே விடலை. அவர் பாட்டு பெருமாளை பாடிண்டே இருக்கார். பாடிண்டே இருந்த உடனே ஒரு கல்லை விட்டு அடித்தார். அபசாரம் கல் விட்டு அவர் நெத்தியில் பொட்டில் போய் பட்டுது. ரத்தம் பொழுது அப்பவும் இருக்காத உள்ள இவருக்கு ஒன்றுமே உணரவே இல்லை.
உணராமல் எப்படி சொல்லுவான்னா, ஞானிகளாக இருக்கிறவர்களுக்கு ஒரு மலத்தையே கரைச்சி மேலே விட்டால் கூட அவளுக்கு வித்தியாசமே தெரியாது. அவர்கள் எப்படி இருக்கணுமா, இப்படியும் இருப்பவர்கள் உண்டு. ஏன்னா ஆத்மாவுக்கு ஒன்றும் இல்லையே, இந்த சரீரத்துக்கு என்ன வேணால் நடக்கலாம், அதுக்கு என்ன வேணால் நடக்கலாம், எப்படி வேணால் போகலாம், ஆனால் ஆத்மாவுக்கு ஒன்றும் வராது. அந்த எண்ணம் இருக்கிறவன் தான் ஞானினே சொல்லிவிட்டான். அப்படி இருக்கிறவனாக இருந்தால் தான் அவன் ஞானி, இல்லைன்னா அதுதான் சொல்லுவோமே வித்யாவினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ சுபாகேஷ பண்டிதாக சமதரிசனா. ஒரு நாலு கால் பிராணி, படித்தவன் படிக்காதவன் மேதாவி, எல்லாரையும் ஒரே கண்ணோடு பார்க்கணும். இந்த சுவாமியும் ஒன்றா பார்க்கணும், அவனையும் ஒன்றா பாவிக்கணும், இவரையும் ஒன்றா நேசிக்கணும். இப்படி மூணு பேரையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கிறோ, அது மட்டும் இல்லை நாலு கால் பிராணியை கூட அப்படி தான் பார்க்கணும். நாலு கால் பிராணியை பார்த்த உடனே அவர் கல் இருக்கான்னு எடுக்கக்கூடாது. அது பண்ணினோம்னா எத்தனை 80 வயசுக்கு அப்புறமும் என் வீட்டுக்குள்ளே வருதுன்னு கல் எடுத்தோ குச்சி எடுத்தோ அடிக்க போனோம்னா வெத்தம், பிரயோஜனமே இல்லை. 80 வயசு வாழ்ந்ததே வெத்தம், அது ஏதோ தேடு போகுது பாம போகுதுன்னா அது ஒன்றுமே நம்மளை ஒன்றுமே பண்ண போகிறது, அது பாட்டுக்கு போக போகிறது. நம்ம போய் தொந்தரவு பண்ணால் அது சீரப்போகிறது, நம்ம போய் தொந்தரவு பண்ணால் கொடுக்கறது நீட்டும். அது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக பண்ணதே விட நம்மளை கடிக்கணும்னு ஒரு நாள் அது நினச்சது கிடையாது. அது தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும், அதுக்காக தான். இப்போ அது நம்மளை கடிக்க வருதுன்னு சொல்லுங்க, நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அது மாட்டுக்கு போயிட்டு இருக்குன்னா அது போகிற தேசியம் விட்டுணும். இப்போ மாடே முத்த வருதுன்னா அதை நம்ம அடிக்கப்படாது, நம்மளை முட்டாத படிக்கு என்ன பண்ணணுமோ, கொம்பை பிடிக்கணுமோ காலை பிடிக்கணுமோ இல்லை மஸ்தகத்தை பிடிக்கணுமோ எத்தை பிடிக்கணுமோ பிடிச்சி அதை தள்ளி விட்டுலாட்டி அதை நம்ம ஹிம்சிக்கிறதுங்கிறது கூடவே கூடாது. இதுக்காக சொல்ல வந்தோம், அப்படியெல்லாம் ஆழ்வார் அவரை போய் அவர்கிட்ட போய் அபசாரப்பட்டுட்டார். அவசாரப்பட்ட பிற்பாடு பெருமாள் இங்கே உள்ளே வந்தார். இவர் லோகசாரம் கொண்டு இவர் திரும்பி வந்தாச்சு. வந்த பிற்பாடு அங்கே போய் பெருமாளை நிலைக்காப்பு சேர்க்கணும்னா பெருமாள் கதவு திறக்கலை. நீர் ஒரு பரம பாகவத நடத்தை அபசாரப்பட்டி, இனிமேல் கதவு திறக்க மாட்டேன். அவர் உள்ளே கூட்டிட்டு வரோம், பெருமாள் அனுப்பிக்கிறார். பெருமாள் அனுப்பிச்சா இவர் நேராக ஓடுறார். ஓடினா அங்கே அப்போ நின்றுருக்கார், ரத்தம்லாம் காஞ்சே போச்சு, நின்றுருக்கார். கூப்பிட்டா அப்புறமா முடிச்சு பார்க்குற, என்ன சுவாமி என்னாச்சு அபசாரப்பட்டுட்டேனா அப்படின்னா, அவசாரமாவது ஒன்றாவது பெருமாள் திருக்காப்பு நிலக்கதவை திறக்க மாட்டேங்கிறார், நீர் வந்தால் தான் உண்டான், அடுத்து சேவை சாதிக்கணும்னா பெருமாள் சேவை சாதிச்சா தானே எல்லோரும் வருவா வாழும் அப்படின்னா, நான் வரக்கூடாது, நான் ஊருக்குள்ளே நான் வரவே கூடாது, எனக்கு அந்த பாக்கியமே இல்லை, பிறப்பால் நாம் தாழ்ந்தவர்கள் முடியாது வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இல்லை சுவாமி உம்மை தான் கூட்டின்னு வர சொல்லியிருக்கா பெருமாள், வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ஒரு வரியாக முடிவு பண்ணிட்டு, நீர் வர வேண்டாம், உம்மை காலு கேடுபட வேண்டாம், நான் உம்மை தூக்கிக்கிறேன், உங்கள் கால் தானே கேட்கப்படக்கூடாது வீதியில், நான் உங்கள் தூக்கிட்டு தான் அச்சோனோம் அப்படின்னு தன்னுடைய தோளில் தூக்கிட்டார். தூக்கிட்டு உள்ளுக்குள்ள வரார். அம்மா மண்டப காவேரி இங்கே இருக்கு, அங்கிருந்து புறப்பட்டு வரார். தெற்கு வாசல் வழியாக வரார், உள்ள வரார். ஒவ்வொரு வீதியாக தெற்கு வாசல்னு எல்லா தர்மவர்பா திருச்சுத்து, ராஜமகேந்திரன் திருச்சுத்து, திருவிக்கிரமன் திருச்சுத்து, ஆலிநாடன் திருச்சுத்து, குலசேகரன் திருச்சுத்து, அகலங்கன் திருச்சுத்து, கலிவுகராமன் திருச்சுத்துன்னு ஒவ்வொரு திருச்சுத்தார் கோயிலையோ உள்ளுக்குள்ள போகிறார். தெற்கு திருவீதியாக எடுத்து தெற்கு உத்தர வீதியாச்சு, உள்ளுக்குள்ளே போனார். அப்படியே துவஜஸ்தம்பத்தை சேவிச்சார், உள்ளுக்குள்ளே போனார். எல்லாம் உள்ளுக்குள்ளே போய் கடைசியாக துவாரபாலகர்கிட்ட வந்தாச்சு. அந்த உடனே வந்தாரா வெறுன வந்தாரா, இல்லை காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டர் முதரவந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனிபுகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாடர்தாள் பரவினோமேன்னு அவன் காட்டுறான். நாமெல்லாம் போய் சேர்க்கிறது நம்ம போய் சேர்க்கிறோம், அதனால் நமக்கு எல்லாம் சரியாக சேவையாகுமான்னு தெரியாது. பெருபெருமா பெரியபெருமாளை சேவிக்கணும், நான் திருப்தியாக சேவிச்சேன்னு யாராவது சொல்ல சொல்லுங்க, யாரும் சொல்ல முடியாது. நன்னா ஒரு அரை மணி ஒரு மணி நேரமாக செய்வீங்க, சேவிச்சுட்டு வந்து நன்னா திருப்தியாக சேவிச்சுட்டேன் அன்னைக்கு சொல்லலாம். அடுத்த ஒரு மணி நேரம் கழிச்சு இன்னொரு தரம் போனோம் சுவாமி, அன்னைக்கு சேவிக்க முடிஞ்சுது, இனிமேல் எப்போ சேவிக்க முடியுமோ தெரியல, போய் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லவே முடியாது ஒரு நாளைக்கு. அதுதான் அமுது அமுதுன்னு சொல்கிறோம் அவரை. அமுதுன்னா திருக்கண்ணன் அமுதை சாப்பிட்டோன்னா சாப்பிட்டோம் திருப்தி அப்படின்னு சொல்லலாமாண்ணா, இன்னைக்கு அமுது அவ்வளோதான், அடுத்த நாள் திரும்பவும் அதே தான். இது வந்து ஒன்றும் இல்லை, இந்த அமுதுன்னு சொல்லக்கூடியது இந்த கண் அமுதோ, இதை சாப்பிட்றதுக்கே இத்தனை பாடுனா, அவனுடைய திருமேனி வடிவழக கண்டு அவன் திருவடியை சேவித்து பட்டு பீதாம்பரத்தை சேவித்து குந்தியை சேமித்து மேலே இருக்கக்கூடிய திருமார்பை சேவித்து கண்டத்தை சேவித்து வாயை சேவித்து கண்களை சேவித்து திருமுடியை சேவித்து இதெல்லாம் சேவித்து என்னிக்காக முடிச்சுட்டோன்னு சொல்ல முடியாது, ஒரு நாளும் முடித்து விட்டோம்னு சொல்லவே முடியாது. உள்ளுக்குள்ளே ஒவ்வொன்றா பாசுரங்களை பாடுறார்,
அமரநாதிபிரான்னு உவந்த உள்ளத்தனா என்னு மந்திபாய வடவேங்கட மாமலை என்னு சதுரமா முதல் சூடென்னு ஒவ்வொன்னாஷ் பாரமாய வடவன பத்தருத்து என்னு துண்ட வெண்பிரையன் என்னு கையினார் சுரிசங்கட ஆழியர் என்னு பரியனாகி என்னு ஆலமாமரத்து இளமேல் என்னு பண்டவண்டன் பண்டவண்ணன் கோபலனாய் வண்ணமுண்டவாயன் என்னு ஒன்று ஒன்றா சொல்லிண்டே வரார். எட்டு பாசுரங்கள் ஆயிடுது. உள்ளுக்குள்ளே பிரம்பு, பெரிய பிரம்பு இருக்கு. அந்த பிரம்புக்கிட்ட வந்து நின்றுட்டார். நின்றுட்டு திருவடியை பார்த்து சேவிக்கிறார். திருவடியிலேருந்து ஆரம்பித்து இதெல்லாம் சேவிக்கலை, வெளியிலேருந்து சேவிச்சு முதல்ல சேவிக்க ஆரம்பித்ததே திருக்கமல மாதம் வந்து என் கண்ணில் உள்ளதெல்லாம் ஒக்கின்னது. பெருமானுடைய திருவடி அங்கே நேரம் வந்து இவர் கண்ணுக்குள்ளே வந்துருத்தான். இவர் சேவிக்கலை, அதை இவர் வெளியிலேருந்து தான் இந்த பாசுரத்தை சொல்லிட்டு வரார். உள்ளுக்குள்ளே வந்து நின்றுட்டு திருக்கமல மாதம் வந்து என் கண்ணில் உள்ள ஒக்கினதே ஒரு நாளைக்கு சொல்லலை. இவர் எங்கே தெற்குச்சி திருவீதியில் ஆரம்பித்தாரோ அப்போவே ஆரம்பிச்சுட்டார். முதல் பாசுரம் அனுபவம், முதல் பாசுரத்தை அங்கே ஆரம்பித்தார். தாளத்தை போட்டுன்னு 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 சேவிச்சுட்டே வரார். சேவிச்சுட்டு வரார். அந்த வீதியில் திருக்கமல பாதம் வந்து அந்த ஒரு பாசுரம் தான் சேவிக்கிறார். முன்னு கொஞ்சம் உள்ளவரார். உந்த பிள்ளத்தனாய் அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்னதாவின் சிந்தனையேன்னு சொன்னார். இப்படி ஒவ்வொரு பாசுரங்களாக வெளியிலேன்னு சொல்லிட்டு வரார். இதெல்லாம் திருட்டமாக சேவிக்கலை, அனுமானத்தில் சேவிச்சுட்டு இருக்கார் எல்லாத்தையும். ஆனால் கடைசியாக வந்து நிற்கிறார் பெரம்புக்கிட்டே வந்து. ஏன்னா துவாரபாலங்களை தாண்டி உள்ள போட்டோட குறுகலாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் ஆழமாக இருக்கும் அந்த இடம். அந்த இடத்துல வந்து நின்றுட்டு தான் பார்க்குறாரு, இவ்வளோ நேரம் நம்ம சேவிச்சோமே அந்த திருவடி இதுதான் அப்படின்னு. அந்த திருவடியிலேருந்து பட்டு பீதாரத்திலேருந்து திருக்கமலத்திலேருந்து உந்தியிலேருந்து திருபாரத்திலேருந்து திருக்கண்டத்திலேருந்து வாயை ஏறி கண்களை சேவி திருவடி வரைக்கும் சேவிக்கிறார். ஓ இவர்தான் சொல்லிடு, ஆலமாமரத்தின் இளமேல் ஒரு பாலகனாய் நீதான் அது. கிருட்டாவதாரம் பண்ணினாயே ஆலமாமரத்தின் இளமேல் ஒரு பாலகனாய் ஞாபகமுண்டான். எப்படி கிருட்டாவதாரம் பண்ணது நீ தான், இந்த லோகத்தையே வாயில் எடுத்து போட்டு சாப்பிட்டது நீ தான், இத்தனையும் பண்ணது நீ தானா, இங்கே படுத்துட்டுருக்கியே அப்படின்னு என் அமுதினை கண்ட கடைசி பாஷையில் சொன்னார். பண்டல் வண்ணனை கோவலனா வெண்ணபுண்டவாயன் என் உள்ளங்க வந்தானே அண்டர்கோர் அணியரங்கன் என் அமுதின கண்டகங்கள் மற்றொன்று. உன்னை பார்த்து சேவிக்கினேனா, வேற எத்தையும் சேவிக்க முடியாது என்னால், வேற எதையுமே நாம் சேவிக்க முடியாது. உன்னை பார்த்த கண்களாலே வேறொரு வஸ்து நமக்கு கண்ணுக்கு திருட்டமாகவே இருக்க போகிறதில்லை அப்படின்னு சொன்னார். போய் விழுந்தார் உள்ள. ஆனால் காணோம் லோகசாரங்க முனிவர் வெளியில் நின்றுருக்கார். அவர் பார்க்குறாரு, என்ன சுவாமி இவ்வளோ நேரம் சேவிப்பீரா, நான் இத்தனை நாளைக்கு இருந்திருக்கேனே, ஒரு நாள் கூட இப்படி சேவிச்சதே இல்லையே, ரெண்டு மணி நாளைக்கு ஆச்சு சேவிச்சு முடிக்கிறதா, வரவே இல்லையே, எங்கே போனார் வரணும் உள்ள வந்து பார்த்தா காணோம் அவரை. இவர் கண்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லோகசாரங்க முனிவர் கீழே வந்து இறக்கி விட்டுருக்கார். இறக்கி விட்டு உள்ளே போய் சேவிச்சார். சேவிச்சா என் அமுதனை கண்டகங்கள் மற்றொன்றினை காணா, சேவிக்க முடியாது. எனக்கு இந்த அமுது என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கநாதனை சேவித்தோம், வேறொன்னும் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு பார்த்தவரை காணோம் உள்ளுக்குள்ளே. லோகசாரம் முனிவர் வெளியில் தேடுறார். என் காணவே காணவே எல்லாரையும் கூப்பிடுறார். இது பார்த்தீரா பார்த்தீரா பார்த்தீரா, எங்கே பார்க்குறது, பெருமாவோட சேர்ந்துட்டார். அப்படி ஞானியை விக்கிரகத்தோடே ஆதரிக்கும் ஞானின்னு சொல்லக்கூடியது பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்குமோனோ, அந்த ஞானியை அப்படியே விக்கிரகத்தோடு அப்படியே பெருமாளோடு சேர்த்து உள்ளே கொண்டு போயிட்டார். இந்த பிராப்தம் வேறு ஆழ்வார்கள் யாருக்குமே கிடையாது, ஆண்டாளை தவிர. ஆண்டாள் உறுத்திக்கு அந்த பாக்கியம், ஏன்னா கைப்பிடித்த மணாளங்கிற பாக்கியம். ஆனால் திருப்பான ஆழ்வாருக்கு எவ்வளோ பாக்கியம்னா அத்தனை பாக்கியம். என் அமுது, ஏன்னா இவர் பலமே சொன்னதே இல்லை, இந்த ஆழ்வார் உறுத்தர் மட்டும் பலத்தை எதிர்பார்த்து சொன்னதே கிடையாது. நான் போய் சேர போகிறேன் அவருக்கு தெரியுமா, அவர் நான் உள்ள பெருமாளோடு போய் சேர்ந்து ஐக்கியமாக போகிறேன் அப்படின்னு ஒரு நாளும் தெரியாது. எந்த ஒரு பலத்தையும் சொல்லலை. நான் இந்த ஊரில் நிச்சுலாபுரியில் பிறந்தேன், கார்த்திகை மாசத்தில் பிறந்தேன், ரோஹிணியில் பிறந்தேன், பாட்டு பாடின்னு இருக்கேன், திருப்பானாழ்வான்னு சொல்கிறான். இதெல்லாம் அவர் பேரெலாம் சொல்லிட்டாரா? பேரை சொல்லவில்லை, ஊரை சொல்லவில்லை, கோத்திரத்தை சொல்லவில்லை, குலத்தை சொல்லவில்லை, ஏதும் சொல்லவில்லை. உன் அமுது 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 இந்த பிராப்தம் தான் ஒன்று எனக்கு வேறு வெண்ணுமே வாண்டான்னு சொன்னாரோ இல்லையோ, அதனாலே அவர் தான் போய் பெருமாளோடு சேர்ந்தான்னு சொன்னால் முதல்ல. ரெண்டாவது அளவந்தார். அளவந்தார் கடைசியாக சரம தசை. எல்லாரும் அப்படியே ரொம்ப ஒன்றும் இல்லை, இனிமேல் சுவாமி எப்போ பரமதிக்க போகிறாரோ அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆளவந்தாரை பார்த்து பக்கத்தில் சிஷ்யாலாம் இருக்கா, திருக்கோட்டியூர் நம்பிகள், பெரிய திருமண நம்பிகள், பெரிய நம்பிகள் எல்லாரும் இருக்கா. இப்போ சொல்கிறா, சுவாமி திருநாட்டுக்கு அலங்கரித்துருதுன்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடும். என்ன சொல்கிறா, ஆச்சாரியர் போன உட்பட நாங்கள்லாம் இருக்க மாட்டோம், ஆத்மஹத்யா பண்ணிக்கொள்ளுவோம். அவ்வளோ அத்தனை வாசவா ஆத்மஹத்யான்னு பண்ணிக்கவே கூடாது. ஆனால் ஆத்மஹத்தியான்னா தன்னைத்தானே முடிச்சுக்கிறது, பண்ணக்கூடாது. நான் தான் பண்ணிப்போனா இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீங்களாம் அப்படி பண்ணக்கூடாது,
நான் போனால் என்ன, அதனால் என்ன, நம்ம திருவடியை நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். வேற என்ன பண்ண முடியும்? நான் என்னுடைய ஆச்சாரியருடைய திருவடி, மணக்கால் நம்பியுடைய திருவடியை பற்றினோம், அவர் அவருடைய ஆச்சாரியனா உயக்கொண்டாருடைய திருவடியை பற்றினார், உயக்கொண்டா நாதமணிகளுடைய திருவடியை பற்றினார், இப்படி தான் பெருமாள் வரைக்கும் போயிட்டுருக்கோம் எல்லாரும். அதனால் நீங்கள்லாம் முடியக்கூடாது இருக்கணும் அப்படின்னார். சரி, நல்வாரத்தை ஏதாவது உரைக்க வேண்டும். ஆறு ஆளவந்தாருடைய சிஷியர்கள் ஆளவந்தாரை பார்த்து கேட்டார். இப்போ சொன்னார், இப்போ வேற யாரையும் சொல்லியிருக்காருன்னா எந்த ஆழ்வாரை பற்றி சொல்லலவர், ஒரே ஒரு ஆழ்வாரை பற்றி சொன்னார், திருப்பாராழ்வார். இந்த திருப்பாராழ்வார் எப்படி பெரிய பெருமாளே நமக்கு எல்லாம் என்றிருந்தாரோ, அந்த பாடருடைய திருவடியை பற்றி கொண்டு இருங்கோள், ஒரே வார்த்தை. ஆளவந்தார் தன்னுடைய சிஷியாளுக்கு என்ன சொன்னார்னா, பெரிய பெருமாளுடைய திருவடியே எல்லாம் என்றிருந்த தம் பாடருடைய திருவடியை பற்றி கொண்டு இருங்கோள், அவருக்கு கைன மட்டும் இருங்கோ, வேற ஒன்றும் உங்களுக்கு நல்ல சொல்கிறதுக்கு இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரான். இது ஆளவந்தார் சொன்னது. இப்போ ராமானுஜனு தந்தாதியில் சீரியநான்மறை செம்பொருள் செந்தமிழா அளித்த பாரியலும் புகழ்பான் பெருமாள் சரணாம்பதும தாரியல் சென்னி ராமானுஜர்கன்பு செய்யும் அப்படின்னு இருக்குது. அது 10-12 பாசுரம், 10 பாசுரம் முடிஞ்சு வச்சு, 10 பாசுரத்தில் தமிழ் தலைவன் பொன்னடி போத்தும் ராமானுஜன் முதலாழ்வார்களை முதல்ல சொல்லிவிட்டார். பொய்கை பூதம் பேய சொல்லியாச்சு. மறையின் குருத்தின் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்றத்தறித்தன்றித்த திருவிளக்கத்தன் திருவிளத்தே இருத்தும் மரவன் ராமானுஜன் பொய்யாச்சு பூதமாச்சு பேயாச்சு ஞானத்தமிழ் புரிந்த நான்னு சொல்லிட்டாரோ பேயாழ்வார். அதனால் ஞான தமிழ் தலைவன் பொன்னடி போத்தும் தமிழ் தலைவன் ஆறு அவர் தான் அவரை சொல்லிட்டு அடுத்தது யாரை சொல்லணும்னா திருமணிஷாழ்வாரை சொல்லணும். மூணு ஆழ்வார் முதலாழ்வார்கள் ராமானுஜனுத்தந்தாதியில் முதல்ல மூணு மாசுரம் முடிஞ்சது, பொய்கை பூதம் பேயாச்சு. அதுக்கப்புறம் திருமணிஷாழ்வாரை சொல்லணுமோ இல்லையோ, அந்த கிரமத்தில் அக்கிரமமாக என்ன பண்ணார்னா சீரியநான்மறை செம்பொருள் திருப்பாராழ்வாரை கொண்டு வந்து 9வது ஆழ்வாருடைய பாசுரத்தை கொண்டு வந்து நடுவில் வச்சார். எதுக்காக வச்சார்னா இதுக்கு தான், ஏன்னா அவர் தான் தமிழ் தலைவன் சொல்லக்கூடிய அந்த ஆழ்வார் பேயாழ்வார். பேயாழ்வாருக்கு அப்புறம் அதுக்கு அப்புறமா இவரை கொண்டு வரணும்னா, ஏன்னா பாலே தமிழர் இசைக்காரர் அப்படின்னு நம்மாழ்வாருடைய பாசுரம் இருக்கு. பாலே தமிழர் இசைக்காரன் இசைக்காரன் யாரை சொல்றாருன்னா நம்மாழ்வார் சொல்றார், திருப்பாராழ்வார சொல்றார் இசைக்காரன்னு பண் வைத்து மீட்டினாரோ இல்லையோ. ஏன்னா இந்த ஆழ்வார்கள்லாம் இவர் சொன்னதை தான் அவர் சொல்லுவார், அவர் சொன்னதை தான் இவர் சொல்லுவார். உபன்யாசத்துலாம் சில பேர் சொல்லுவா, சில பேர் என்ன அடியே ஒரு சுவாமி சொன்னார், நமக்கு கருமானத்தை சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சுவாமி சொன்னார், ஆ சரியா ஒரு அரை மணி நேரம் சரி ஆகட்டும், என்ன இவாளாம் ஒன்றையும் இதே தானே சொல்லிட்டு இருக்க போறா அப்படின்னார். அவர் சொல்கிறார், இதெல்லாம் எப்போ பார்த்தாலும் இதே தானே சுவாமி சொல்ல போறியே, வேறு என்ன சுவாமி புதுசாக சொல்ல முடியும் அப்படின்னா, புதுசாக நம்ம என்ன சொல்கிறது, புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே, எல்லாம் அவாளே சொல்லிட்டு போயிட்டாளே. ஆழ்வார் முதலாழ்வார் என்ன சொன்னாரோ திருமங்க ஆழ்வார் வரைக்கும் அதே தான் சொல்ல போகிறா, ஸ்ரீமன்னாராயணனே பரம்பொருள்னு தான் சொல்லப்போறா, வேற ஏதாவது சொல்லப்படுறாளவா, வேற எதுவும் சொல்லப்பட. அவர்களுக்கு சொல் பேசித்தே பேசும் ஏகண்டர்கள்னு பேர். இவர் பேசினதை அவர் சொல்லுவார், இவர் சொன்னதை அவர் பேச போறார், இவர் பேசினதை அவர் சொல்ல போறார், அவர் பேசினதை இவர் சொல்லுவார். முதல் ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார்ல இந்த தொடக்கமாக, கடைசி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஈராக, வேற பேச்சுன்னு கிடையாது, ஸ்ரீமன்னாராயணனை பத்தி தானே சொல்ல போறாவா, வேற என்ன பேச்சு பேசுறது, இவர் அதான் பேசித்தே பேசும், இவர் சொன்னதையே சொல்லக்கூடிய ஏக கட்டர்கள்னா ஒரே கழுத்து அவளுக்கு, ஆழ்வார்கள் 10 பேர் இருக்கும், உடம்பு தான் வேற, கழுத்துக்கு மேலே ஒன்று அப்படின்னுட்டா ஏக கட்டர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம ஒன்றும் புதுசாகலாம் ஒன்றும் சொல்ல முடியாது, இருக்கிறத தான் சொல்ல முடியும், அதை வேணால் தப்பு தப்பாக சொல்லுவோமே தவிர வேற ஒன்றும் நமக்கு தெரியாது இல்லையா. அதுக்காக பெருமானுடைய திருமேனியே எல்லாம் அவனுடைய திருவடியே எல்லாம் என்னும் உத்தேசமாக இருக்க வேண்டும். அதுதான் பாலே தமிழர் இசைக்காரர்னு சொன்னார். திருப்பா திருவரங்க தகுந்தனாருமே ஆழ்வார்களுடைய கிரமத்தில் மாற்றி திருப்பார் ஆழ்வாரை கொண்டு வந்தார், அவ்வளோ வசதி அவர். அதே போல் இங்கே பாலே தமிழர் இசைக்காரர்னு நம்மாழ்வார் ஆளை சொல்லியிருக்காருனா, திருப்பார் ஆழ்வாரை தன்னுடைய பாஷத்தையும் சொல்லியிருக்கார். நம்மாழ்வார் வந்து பிற்பட்ட ஆழ்வாரான திருப்பார் ஆழ்வாரை தன்னுடைய பாஷத்திலே கொண்டு வந்து சொல்லியிருக்காருன்னு சொன்னால், அதை போலத்தான் திருவரங்கத்தமுதனாரும் முதலாழ்வார்கள் ரீதியிலே வந்து திருமணி ஆழ்வாரை சொல்லாமல் திருப்பாராழ்வாரை கிரமமாக அக்கிரமமாக கொண்டு வந்து முன்னாடி சேர்த்தார். இப்போ அழைவனவாள பெருமாள் நாயனார்னு ஒரு ஆச்சாரியர், இப்போ சொன்னமே வடக்கு திருவீதி பிள்ளையினுடைய திருக்குமாரர், அவர் திருப்பாவிக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஆச்சாரிய ஹிருதயம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான பிரபந்தம், அது தமிழும் சம்ஸ்கிருதமும் சேர்ந்து சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்தில் புஷ்ப தியாக போக மண்டபங்களில் பனிப்பூவும் ஆலவட்டமும் வினயங்கையுமான அந்தரங்கரை முடிமன்னவனும் மகாமுனியும்
அனுவர்த்தித்த கிரமம் வைதிகோத்தமரும். அதில் புஷ்ப தியாக போக மண்டபங்கள். புஷ்ப மண்டபங்கிறது என்ன? திருவேங்கடம், திருமறை. போக மண்டபங்கிறது என்ன? ஸ்ரீரங்கம். தியாக மண்டபங்கிறது என்ன? காஞ்சிபுரம். அதுக்கப்புறம் பனிப்பூவும் ஆலவட்டமும் வீணையும் கையுமான அந்தரங்கர். பனிப்பூன்னா குறும்பரத்தை நம்பி மண் புஷ்ப கதம், மண் புஷ்பத்தை வச்சுருந்தாரோ இல்லையோ, அந்த மண் புஷ்பத்தை வச்சு பெருமாளுக்கு நித்தபடி. இந்த கதையை சொல்லிவிட்றேன் என்னென்னு, இது மூணு கதையும் சொல்லணுன்னா புரிஞ்சு போடும் என்னங்கிறது. புஷ்பத்தியாக போக மண்டபங்கள், பனிப்பூவும் ஆலவட்டமும் வீணையும் கையுமான. பனிப்பூனா குறும்பரத்து நம்பி, பனிப்பூவும் ஆலவட்டம்னா திருக்கட்சி நம்பிகள், வீணையும் கையுமான அந்தரங்கர்னு சொன்னால் அவர் தான் திருக்கட்சி நம்பிகள், ஆலவட்டம்னு சொன்னால் இருக்கக்கூடிய திருப்பாராழ்வார். அதுக்கப்புறமா கடைசியாக போனோம்னா, பனிப்பூவும் ஆலவட்டம் வீணையும் கையுமான அந்தரங்கரை முடிமன்னவும், பனிப்பூவும் வீணையும் கையுமான அந்தரங்கரை ஆலவட்டமும், இது மூணும் ஒரு கிரமம். அதுக்கப்புறமா வைதிகோத்த முடிமன்னவனும் வைதிகோத்தவனும் மகாமுனியும் அனுவர்த்தித்த கிரமம். ஒன்று ஒன்றா மூணு மூணாக தனித்தனியாக போனால் நல்லா புரிஞ்சுப்படும். ஏன்னா அவர் கோத்து 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 எழுதியிருக்கிறதுல என்னென்னா, புஷ்ப மண்டபம், புஷ்ப மண்டபத்தில் சின்ன கதை இது. புஷ்ப மண்டபம்னாக்கா திருவரங்கம், அதாவது திருமலை. இந்த திருமலையில் குறும்பருத்தனம்பின்னு ஒரு சாமி ஆட்டிருந்தார் அவர். அதே மாதிரி முடிமன்னவன் என்று சொல்லக்கூடிய தொண்டமன்னவன் சக்கரவர்த்தி ஒருத்தவன் தான். இவன் ரெண்டு பேருக்கும், அவனுக்கு நிறைய பணபலங்கள் இருக்குது, நிறைய புஷ்பங்களாக பெருமாளுக்கு சமைச்சிருந்தான். அப்போ என்னாச்சு, நித்தபடியே கோடி ரூபாய்க்கு புஷ்பமாக சமைச்சுட்டுருக்கான் இவர். இந்த குறும்பருத்த நம்பிங்கிறவர் கீழே திருப்பதியிலே இருக்கார், திருப்பதி கீழே திருப்பதியில். அவர் பண்ணுற காரியம் என்ன? நித்தபடி குயவன் வேலை அவருக்கு, அவருக்கு வேலை குயவன் வேலை. நித்தபடி என்ன பண்ணுவார் அவர், அந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மண் எடுத்து புஷ்பமாட்டம் பண்ணுவாரான், பண்ணி பெருமாளுடைய திருவடியில் சேர்ப்பறான். சேர்த்துட்டு, பெருமாளே எனக்கு காசு இல்லை, பணம் இல்லை, ஒன்றும் இல்லை, இந்த மண்ணையே உனக்கு புஷ்பமாக சமர்ப்பிக்கிறேன். மண்ணை புஷ்ப வடிவத்தில் பண்ணி திருவடியில் வச்சுருவார். இதான் என்னால் முடியும் அப்படின்னா, அடுத்த நாள் காத்தால அங்கே அவன் முடிமன்னவன் தொண்டமன்னவன் நித்தப்படி பெருமாளுக்கு எல்லாம் பண்ணிட்டுருக்கான். காத்தால வந்து விஸ்வரூப சேவிக்க வரான். அவன் முதலாள் சாத்திருந்த 1 கோடி ரூபா புஷ்பம் என்ன ஆகுது? கீழே விழுந்து விழுந்துருச்சு. இந்த மண் புஷ்பத்தை தலையில் வச்சுருக்கா பெருமாள், இது கீழே திருப்பதியில் வைக்கிறான் நித்தப்படி. அவனுக்கு தலை மேலே இருக்குது பெருமாளுக்கு மேலே, நித்தப்படியே நடந்துட்டுருந்தது. ஒரு நாள் கேட்டான், என்னது பெருமாளே? ஏன்னா ரொம்ப அத்தரங்கம் பெருமாள், அவனுக்கும் ரொம்ப அந்தரங்க சங்கச்சக்கரத்தையே கொடுத்துட்டார். நீ வச்சுக்கோ சங்கச்சக்கரத்தைன்னு. இவ்வளோ அந்தரங்கராக இருந்தோடனே பேசினார். சரி, நான் என்ன நித்தப்படி நான் புஷ்பம் சாத்திட்டுருக்கேன், ஏதோ நித்தப்படி மண்ணை எடுத்து தலையில் வச்சுருக்கீரே, ஏன் அப்படி வச்சுருக்கு அப்படி பெருமாள்கிட்ட கேட்டான். இல்லை அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு விட்டார் பெருமாள். ஏன் சொல்ல முடியாதுன்னா, இவர் குறும்பரத்தை நம்பி பேசி வச்சுருக்கார் பெருமாள்கிட்ட. அவர் என்ன சொன்னார், நான் மண் புஷ்பம் சமர்ப்பிக்கிறேன், எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கு, நீ யார்கிட்டையும் சொல்லிவிடாது, நான் தான் சாத்துறேன்னு சொல்லிவிடாதே அப்படின்னு அவன் பேசி வச்சுருக்கான் பெருமாள்கிட்ட. என்னைக்காவது உமக்கு சொல்லணுங்கிற சந்தர்ப்பம் ஏற்பட்டால் எனக்கு மோட்சத்தை கொடுத்துடணும், என்னைக்கு நீ சொல்கிறோ வாயை திறந்து அன்று நமக்கு மோட்சத்தை தந்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். அதனால் பெருமாள் சொல்ல மாட்டேங்கிறார், உண்மையை சொல்ல மாட்டேங்கிறார் முடிவண்ணவன்ட்ட தொண்டமன்னவன்ட்ட. ஒரு நாள் பார்த்தா சொல்லிவிட்டார், சொன்னால் அவளுக்கு மோட்சம் முடிஞ்ச போயிட்டார். அப்போ அந்த குறும்பருத்த நம்பியை அவருடைய திருவடியே எல்லாம் என்றிருந்தவரான தொண்டமன்னவன். இதுதான் புஷ்ப மண்டபத்திலே குறும்பருத்த நம்பி தொண்டமன்னவன் முடிவன்னவன் ஆதரித்தான் அப்படின்னு சொல்லுது. ரெண்டாவது போக மண்டபத்தில் புஷ்ப தியாக போக மண்டபங்கள், அதில் ரெண்டாவது தியாக மண்டபம். இந்த தியாக மண்டபத்தில் ஆறுவட்டமான கைங்கரியம், ஆறு பண்ணா தியாக மண்டபத்தில் திருக்கட்சி நம்பி தான் திருநக்ஷத்திரம் அவருக்கு. அவர் தியாக மண்டபத்திலே ஆறவட்ட கைங்கரியம், திருவாரவட்ட கைங்கரியத்தை திருக்கட்சி நம்பிகள் செய்து வந்தார். அந்த திருக்கட்சி நம்பிகளுடைய வைதிகோத்தவன் அங்கே கடைசியில் வருது. புஷ்பத்தியாக போக மண்டபங்களில் படிப்பூ மாலவட்டம் வினைங்குமான அந்த முடிமன்னவரும் வைதிகோத்தமனும். அந்த வைதிகோத்தமனாருன்னா எம்பெருமானார் தான். வைதிகோத்தமன் பிராமணோத்தமர். வைதிகோத்தமனா வைதிகராக இருக்கக்கூடியவர்கள் வைதிகோத்தமர்கள், வைதிகமாக இருக்கணும் அப்போ வைதிகோத்தமர். அப்போ வைதிகோத்தமரான எம்பெருமானார் அனுவர்த்தித்தார். அனுவர்த்தித்தானா என்ன அனுவர்த்தித்தார் அப்படின்னா, அவருடைய போனகம் எம்பெருமானாருக்கு திருக்கட்சி நம்பிகள் அமுது பண்ண சாப்பாடு வேணும்னு ஆசைப்பட்டார். திருக்கட்சி நம்பிகளுடைய சாப்பாடு, சாப்பாட்டினுடைய மிச்சல், அந்த மிச்சலை தாம் உண்ண வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டார் ஆறு எம்பெருமானார். ஆனால் அது ஏனோ கிடைக்காம போச்சு, ஈஸ்வர சங்கல்பம் என்னவோ அவருக்கு அது கிடைக்கவே இல்லைங்கிற ஒரு பெரிய வருத்தம் உண்டு. இது ரெண்டாவது தியாக மண்டபத்திலே. மூணாவது மண்டபம் இப்போ இந்த ஆழ்வாருக்கு ஹேதுவாக இருக்கக்கூடியது. புஷ்ப தியாக போக மண்டபங்களில் பனிப்பூவும்
ஆலவட்டமும் வீணையும் கையுமான அந்தரங்கர். வீணையும் கையும் ஆறு இருந்தார், திருப்பாநாடுவார் இருந்தார். திருப்பாநாடுவார் வீணையும் கையுமான அந்தரங்கரை முதல்ல குறும்பருத்து நம்பிக்கு தொண்டமன்னவனை சொல்லியாச்சு. ரெண்டாவது ஆலவட்டம் வீசிக்கொண்டிருந்தவருக்கு வைதிகோத்தவனான எம்பெருமானார் சொல்லியாச்சு. மூணாவது யார் சொல்லணும்? மகாமுனி என்று சொல்லக்கூடிய லோகசாரங்க முனிவர். அவர் சொல்லணும் ஒன்று, புஷ்ப தியாக போக முடிமன்னவன் வைதிகோத்தவன் மகாமுனி வந்துருத்தா. கடைசியா ஆலவட்டம் வினயங்கையுமான அந்தரங்கரான திருப்பானாழ்வாரை ஆறு ஆசிரியத்தா மகாமுனிவரான சொல்லக்கூடிய லோகசாரங்க முனிவர் தான் தோல் ஏற்றின்னு வந்தாரே. மிச்ச பெருமாளுக்கெல்லாம் வாகனம்லாம் உண்டு, யாழி வாகனம் உண்டு, அனுமந்த வாகனம் உண்டு, எல்லா கருட வாகனம் உண்டு, எல்லா வாகனமும் உண்டு பெருமாளுக்கு. ஆனால் முனி வாகனம்னு சொன்னால் லோகசாரங்க முனிவர் வாகனமா பெருமாளுக்கு? இல்லையே, இவருக்கு தான் வாகனம். அவர் திருப்பானாழ்வாருக்கு ஒரு வாகனம் உண்டு, என்ன வாகனம் அப்படின்னா லோகசாரங்க முனிவரே வாகனம். அப்படி சொல்லலாம், இவர்கிட்ட கூட சுவாமிகிட்ட கூட சொல்லலாம். அடுத்த வருஷம் ஒருத்தர் லோகசாரங்க முனிவர் நிறுத்தி வச்சு என்ன அவர் தோளில் பெருமாளை ஆழ்வாரை எழுந்துடப்பட்டு குடிச்சு சொல்லவார சொல்லலாம். இவர் எல்லாம் பண்ணுறாரும் இல்லையா அதுமாரி. அதனால் அடுத்த வருஷம் லோகசாரங்க முனிவரும் ஒரு சுவாமி உட்காந்து வைக்க வேண்டியது, உட்காந்து வச்சு அவர் தோளில் திருப்பானாழ்வாரை எழுந்துடல பண்ணி புறப்பாடு வர சொல்லலாம், அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி அந்த கிரமத்தில் பார்த்தா திருப்பானாழ்வாருக்கு ஏத்தமே ஏத்தம். இப்போ சீவைகுண்டத்தில் பெருமாளுக்கு எதை சாமகாயன்னாஸ்தே ஹாவு ஹாவு ஹாவுன்னு அவள்லாம் சாமகாரத்தில் சொல்லிட்டு இருக்காளோ இல்லையோ, அங்கே நித்தியசூரிகள் பெருமாளை வைகுண்டநாதனை சொல்லிட்டு இருக்கான். சோத்திரம் பண்ணுறது நித்தியசூரிகளை எல் நித்தியசூரிகள் எல்லாம் பெருமாளை பெருமாளே நீ தான் சர்வரட்சகன் அப்படின்னு பெருமாளுக்கு ஒரே கொண்டாட்டம் கொண்டாடிட்டு இருக்கா. அப்போ அங்கே இருக்கக்கூடிய நித்தியசூரிகளிலே ஒருத்தர் தான் என்ன பண்ணார், கீழே திருப்பானாழ்வாரை இறங்கி வந்துட்டார். இங்கே பாடிட்டு இருக்கார் இசைக்காரன் ஆழ்வார் சொல்லியிருக்காரு. அங்கே சமகாலத்தில் பாடுறா நித்தியசூரிகள், ஆனால் பாடுறா வைகுண்டநாதன் பாடுறா. அந்த நித்தியசூரிகளில் ஒருத்தர் கீழே இறங்கிட்டார், இறங்கி திருப்பானாழ்வாரா திருவதாரம் பண்ணார். பண்ணி வைகுண்டநாதனுக்கு சமமாக வியூக வாசுதேவனாக வியூக சௌகார்த்தத்துக்காக இங்கே ஸ்ரீரங்கநாதனாக பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பெருமாள் அங்கே வீட்டிருந்து இருக்கிறோம், இங்கே சரண திருக்கோலம் சரண திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை கொண்டாடுற ஆடு பாடி பாடி அங்கே சமகானம் பாடி இங்கே திருப்பானாழ்வார் பாடி அங்கே நித்தியசூரிகள் பாடி இங்கே நித்தியசூரிகளிலே ஒருவரான திருப்பானாழ்வார் பாடி பாடி பெருமாளுக்கு ஒரே கொண்டாட்டம். அங்கே அதுன்னா இங்கே இது அமரநாதிபிரான் அப்படியெல்லாம் கொண்டாட்டம் உண்டு. அதுவும் இல்லாமல் ஓம்காரத்தை சொல்கிறார். ஓம்காரம்னா பிரணவம், அகார உகாரம் அகாரங்கள், அகாரம் அகாரார்த்தோ விஷ்ணு ஜகதுதயரக்ஷா பிரளயகிறது மகாரார்த்தோ ஜீவா தது உபகரணம் வைட்டோம் விதம் பராசரபருட்டே ஸ்ரீதுக்தி. அகாரவாச்சனான பெருமான் பரமாத்மா, உகாரவாச்சனான ஜீவாத்மா, ம உக்கு அகாரவாச்சனான ஜீவா பரமாத்மா, உகாரவாச்சனான ஜீவாத்மா உக்கு உக்குன்னு அருகு பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா அடிமை. அ உ ம அகாரம் பெருமாள், உகாரம் ஜீவாத்மா, ம எதுக்குன்னா அகாரவாச்சனான பரமாத்மாவுக்கு உக்கு மட்டும் இல்லை உ பரமாத்மாவுக்கே அடிமை. ஏகா அவனுக்கே அடிமை, வேற யாருக்கும் அடிமையே இல்லை. அதனால திங்கக்கிழமை ஒரு இடம், செவ்வாய் ஒரு இடம், புதன் ஒரு இடம், இவாவாளுக்கு இந்தந்த கிழமையில் அடிமை, அதெல்லாம் கிடையாது. அவனுக்கே அடிமை, வேற யாருக்கும் அடிமை இல்லை அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் பிரணவத்தை துணிக்கும்படியாக தான் என்ன பண்ணிருக்காருன்னா முதல்ல அமரநாதிபிரான் உவந்த உள்ளத்தனாய் மந்திபாய் வடவேங்கட மாமலை. இப்போ அகா ஓம்ல பிரணவத்தில் என்ன இருக்கு? அக்ஷரங்கள், அதாவது ஓமித்யக்ரே வியாகரேது நமைதி வச்சாது நாராயணாயது பஞ்சாட்சராணி சொல்லுவோமே, அக்னிமேலே புரோகிதம் மகேஷ தேவமிருச்சிதம், அந்த வேதங்கள்லாம் சொல்லும்போது ஓமித் ஏகாட்சரம் ஓமித் ஏகாட்சரம் ஓமித் ஏகர ஓம்ங்கிறது ஓமித் ஏகாட்சரம் நம இதி துவே அக்ஷரே நம நமனா ரெண்டு எழுத்து ஓமித் ஏகாட்சரம் நம இதி துவே அக்ஷரே நாராயணாயதி பஞ்சாட்சராணி. நாராயணங்கிறது பஞ்சாட்சரங்கள், நாராயண நாராயணாயதி பஞ்சாட்சராணி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஓம்ங்கிறதுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஆ ஊம மூணு சேர்ந்தாலும் ஓம். இந்த ஊமை கொண்டு வந்து எங்கே வச்சாருனா முதல் மூணு பாசத்துலேயே கொண்டு வந்து வச்சுட்டார். அ ஊம அமரநாதிபிரான் ஒந்த வெள்ளத்தனா மந்திவாரோட வேங்கடவா ஊமை கொண்டு வந்து வச்சுட்டாரா பெருமாளோடைய திருநாமம். ஓம்னு சொன்னால் ஏதோ
ஓம் பிரணவத்தை சொல்றோம்னு அர்த்தம்லாம் கிடையாது. ஓம்னு சொன்னா அது பெருமாளையே சொல்ல சத்தம். பெருமாளுக்கு நேரடியா பேர் என்னன்னா ஓம் அப்படின்னு சொல்லலாம். அந்தரர்மாட்டு அந்தி அப்படின்னு திருமங்கையாழ்வார்த்தனுடைய திருநந்த நாடகத்துல ரொம்ப ஆச்சரியமான பேசுறோம். அந்தரர்மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் மறவாதென்னும் வழியில் வாழலாம் மடநெஞ்சமேன்னு அந்தரர்களுக்கு மாடு. அந்தரர் அந்தரர்னா வேதத்தை ஓதரவாளுக்கு அந்தரர்னு பேரு. அந்தரர்களுக்கு மாடு எது செல்வம் எது அப்படின்னா வேதம் தான். பிராமணானாம் தனம் வேதா அப்படின்னு சொல்லுவோம். பிராமணனுக்கு எது தனம்னா வேதம் தான் தனம். வேற எதுவும் தனம் இல்லை. ஏதோ நம்ம நாலு வண்டி இருக்குது, நாலு படகு இருக்குது, நாலு வீடு இருக்குது, நாலு இடத்துல காளிமனை இருக்குது, இதெல்லாம் தனம் இல்லையே. வேதம் தான் தனம் அவனுக்கு, வேற தனமே கிடையாது. வேதம் அந்தனர்களுக்கு மாடு வேதம் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த ஊங்கிற பிரணவத்தையே துணிக்கும்படியாக தன்னுடைய பாசுரத்தில் வச்சார். அது மட்டுமா பண்ணார். பாரமாய பலவன பத்தெடுத்து முதல்ல அமலன் உகந்த மந்தி சதுரம் பாரம், அதுக்கப்புறம் துண்ட கையினார், அதுக்கப்புறம் பரியனாகி ஆழம் கொண்டல் வருதோன்னா இதில் பாரமாய பலவின பத்தெடுத்து, அதுக்கப்புறம் துண்டவன் பிறையன் துயர் தீர்த்தவன், கையினார் சுரிசங்கன் அனலாழியர் பாதுகை பாதுகை முதல்ல ஓம் அலவுமா. அடுத்தது பார்த்தா பாதுகை பாதுகைனா சரணாகதி. பாதுகைனா எது? சரணாகதியே சரணாகதி மார்க்கத்தையே சொல்லியிருக்காரோ இல்லையா ஆழ்வார். தன்னுடைய பத்து பாசுரம், வேறு ஆழ்வார்லாம் பாருங்க நிறைய பாசுரங்கள் சொல்லியிருக்கா. முதலாயிரம்னு எடுத்தேன்னா முதலாழ்வார்கள்னா நூறு பாசுரம். முதல் திருவந்தாதி, ரெண்டாம் திருவந்தாதி, மூணாம் திருவந்தாதி, பரமபதநாதனையும் சொல்லிட்டுருப்பா எப்போதும். பரமபதம் 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 சொல்லிட்டுப்பா. ஆனால் இவர் பரமபதநாதன் வேற இல்லை, ஸ்ரீ ரங்கநாதன் வேற இல்லை அப்படின்னு இவரே சொல்லுவார் எப்போதும். நாலாவது திருமிஷி ஆழ்வார், அவர் சொல்லுவார் வேற எங்கேயும் போகாதவங்க, இவா மூணு பேராவது பரவாயில்ல, இவா பெருமாள் தான் எல்லாம் அப்படி சொல்லுவா. வேற எங்கேயும் போகாதவங்கன்னு அவர் சொல்ல மாட்டார். திருமிஷி ஆழ்வார் சொல்லுவார், திட்டமாட்டமாக சொல்லுவார், திறம்பேன்மின் கண்டீர் மறந்தும் புறந்துடாமாந்தர் அப்படிம்பார். திறம்பேன்மின் கண்டீர் விரட்டுவார். திருமையாழ்வார் இருக்கார், விரட்ட விட விடுவார். ஸ்ரீபெட்டுவா இருக்கிறதா தான் இல்லைன்னா ஓடிபடும். பக்கத்தில் வர முடியாது, பக்கத்தில் வாழ்லாம் உரைகள் உரையிலடாதவர்னு பேர் அவருக்கு. நாக்கு தான் அவருக்கு வாழ். நாக்குன்னா சொல்லு இருக்கு, சில பேர் குட்டு குட்டுன்னு கொட்டுறான், தேழு மாதிரி கொட்டுறான் அப்படி போனோம். நம்ம பேசுறதுல சில பேர் தேழு மாதிரி கொட்டுறான், விஷத்தை வச்சு கொட்டுறான்னு அர்த்தம். பேச்சில் விஷம் மாதிரி பேசுவாவா சில பேர், பொடி வச்சு பேசுறது இது மாதிரி பேசுறது உண்டு. ஆனால் ஆழ்வார் இருக்காரு, அது மாதிரி பேசுறது எந்த ஆழ்வார்னா திருமிஷி ஆழ்வார் தான். என்ன சொல்லுவார்னா, அவர் சொல்லுவார் மிச்ச ஆழ்வார்கள்லாம் பெருமாள் தான் தெய்வம்னு சொல்லுவார். இவர் பெருமாள் தான் தெய்வம், வேற எதுவும் தெய்வம் இல்லைங்கிற வார்த்தை வேற சேப்பார். அதனாலதான் திறம்பேன் மீன் கண்டீர் மறந்தும் புறந்தொழாமாந்தர், மறந்து போய் கூட புறந்தொழமாட்டோம், வேற எங்கும் போய் சேவிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னவர் அவர்தான். பரத்துவம் பரத்துவம்னு சொல்றமே பெருமாளை தவிர அப்படின்னா தேவதாந்தரம்னு இல்லவே இல்லைங்கிறவர். அப்படி சொன்ன ஆழ்வார் இவர் தான். அவர் என்ன பிறந்ததே சீவிட்டவராக இருந்தாரா ஆழ்வார், திருமிஷி ஆழ்வார். அவர் இல்லாத மதமே இல்லை. எல்லா மதத்திலும் இருந்து கடைசியாக கண்டுகொண்டேன், இனியறிந்தேன் ஈசர்க்கும் நான்முகக்கும் தெய்வம்னு பாடினார். இனியறிந்தேன் ஈசர்க்கும் நான்முகக்கும் தெய்வம்னா இனிக்கு இதுக்கப்புறம் இந்த இனி இனி இனின்னு கடைசியாக நான் வந்து இனி சொல்கிறதுக்கு 4700 வருஷங்கள் ஆயிடுத்துன்னு தன்னைத்தானே குறைத்து கொண்டார் ஆழ்வார். அவருக்கு இனின்னு சொன்னார் கடைசி பாசுரத்தில், கடைசி பாசுரத்தில் சொல்லி நான்முகம் திருப்பந்தாரு கடைசி சொன்னார் இனியறிந்தேன் ஈசர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம் சொல்லி முடித்தார. முதல்ல நான்முகனை நாராயணன் படைத்தான் ஆரம்பித்தார், கடைசியாக இனி அறிந்தேன் இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல போகிறேன். ஈசர்க்கும் சிவனானுக்கும் பரமசிவனுக்கும் நான்முகனுக்கும் தெய்வம் யார்? பெருமான் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 4700 வருஷங்கள் ஆயிடுத்து சுவாமி. நானும் அதுமாரி கொஞ்சம் பிரயத்தனப்படுறேனே அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இருக்கிறது 50, 40, 60 தெரியாது, சட்டத்தை பூர்த்தியே போகுவா தெரியாதீங்க. அப்படி இருக்க நாம் இனி அறிந்ததுனால அவர் சொல்ல முடியாது. முடிச்சுன்னா ஒரேடியாக பிடிச்சிடணும், அதே பிடிச்சி போச்சு அவ்வளோதான். தலையை சுற்றி தூக்கி போட்டாச்சுன்னா பிடிச்சே போச்சு, அப்படி தான் பிடிக்க முடியும். அப்போ ஆழ்வார் அவரை போல இவரா அப்படின்னா திருமிஷி ஆழ்வார் அப்படி சொன்னார். ஆனால் நம்ம ஆழ்வாரோ சொல்லிட்டே இருப்பார் கண்ணன் கண்ணன் கண்ணன். எப்படின்னா எப்படி வேதவியாசருக்கு, வேதவியாசர் தானே மகாபாரத் எழுதினார், வேதவியாசருக்கு எப்படி பிடிக்குமோ கண்ணனை அதை போல் பிடிக்கும். யாருக்கு? நம்மாழ்வாருக்கு கண்ணனை அவ்வளோ பிடிக்கும். சரி, வால்மீகிக்கு ராமாயணத்தை எப்படி பிடிக்குமோ அதுபோல தான் இவாளுக்கெல்லாம் இந்த பெருமாளை அவ்வளவு பிரீத்தியோடு இருந்தவர் நம்மாழ்வார். அம்மாழ்வாருக்கு கெட்ட திருட்டா தத்துவ ஜென்மம்னு பேர். அவ்வளவு ஆச்சரியத்தை கண்ணன் பெருமானையே
எல்லாமாக பற்றி இருந்தவர் நம்மாழ்வார். சரி, நம்மாழ்வார் போல இவர் ஆயிரம் பாஷுரம், திருவருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழின்னு திருவருத்தம் ஒரு 100 பாஷுரம், திருவருத்தம் திருவாசிரியம் ஒரு 7 பாஷுரம், பெரிய திருவந்தாதி 87 பாஷுரம், 1102 திருவாய்மொழி, இது மாதிரி 100 பண்ணார் அவர். அவர் திருப்பாணாழ்வார் 10 தானே பண்ணார். அந்த ஆழ்வார் அழகம் கோளாறு நிறைய சொல்கிறார். என்னென்னு கோளாறுனா திருப்பாணாழ்வார் இப்போ ஏத்தமாக சொல்லி ஆகணுமே, ஏன்னா 10 பாஷுரத்தில் பெருமானோடு போய் சேர்ந்தது ஒரு தானே பெருமை, மிச்சமான இவ்வளோ பாடி கதறியும் இப்போ திருப்பாணாழ்வாரோடு போய் சேர முடியலையே, பெருமானோடு போய் சேர முடியலையே. இவர் 100 பண்ணார், 100 பண்ணார், 100 பண்ணார், அவர் ஒரு 100 200 பண்ணார். திருமணி ஆழ்வார் 200 கணக்கு இல்லை, அவர் நிறைய பாடியிருக்கார். எல்லாம் காவேரியில் அடிச்சுன்னு படுது. அப்புறம் பெருமாட்டை பிரார்த்திச்சார், திருக்குடந்தை 6வது நட்டை பிரார்த்திச்சார், நிறைய பாஷுரங்கள் தேவரில் பற்றி பாடின. அவர் ஆனால் பாடினதே பள்ளிக்கொண்ட பெருமாள் நிறைய பாடியிருக்கார். கிடந்ததோர் கிடக்கை அப்படின்னு அடுத்தது ஒரு இடத்துல சொல்லலான் இருக்கேன். கிடந்ததோர் கிடக்கை அப்படின்னு, கிடந்ததோர் கிடக்கை அழகு அப்படின்னு பெருமாளை பற்றி சொல்லணும்னா திருமிஷி ஆழ்வாருக்கு பள்ளிக்கொண்ட பெருமாள் தான் ரொம்ப. அங்கே பாடுங்க, திருவள்ளூர், திருவள்ளூரில் திருவள்ளூரில் பெருமாளை பாட்டிருக்கார், எவ்வளோ பெருமாளை பாட்டிருக்கார், வீரராவ பெருமாளை இருந்தது வெக்கனை என்று சொல்லக்கூடிய எதோத்தகாரியை பாட்டிருக்கார், திருக்குழந்தை ஆராதனை பற்றி பாடிருக்கார், கபிசலம் பெருமாள், கபிசலம் கஜேந்திரவரதனை பாடிருக்கார். இப்படி எல்லா பெருமாளுமே அவர் மங்களாசாதனம் பண்ணது நிறைய பெருமாள் பார்த்தேன்னா எல்லாம் பள்ளிக்கொண்ட பெருமாள் தான். அதனால் கிடந்தது ஒரு கிடக்கை அழகு அப்படின்னே ஒரு தலைப்பு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஆச்சரியமான ஆழ்வார் திருமிஷி ஆழ்வார். சரி, இவாளை போல அவ்வளவு 1000 பண்ணாரா இல்லையே? சரி, குலசேகர ஆழ்வார் 105 பாஷுரம் பண்ணார். இவர் 105 இல்லை, பெரிய ஆழ்வார் 400 பாஷுரங்கள் பாடினார். ஆண்டாள் அவர் 143-30 பாஷுரங்கள் பாடினார், அதுவும் இல்லை. சரி, அதுக்கப்புறம் தொண்டாடிப்பொடி ஆழ்வார் அவராவது 2 பிரபந்தம் பாடினார், 1 திருப்பள்ளி எழுச்சி, திருமாலை 2 பாடினார். அப்படி எதாவது பண்ணாரா இல்லையே? திருமங்க ஆழ்வார் 1000 மேலே, 1087 பாஷுரம் பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம் 20, திருடந்தாண்டகம் 30, சிறிய திருமடல், பெரிய திருமடல் கண்ணி கண்ணிகளாக பாசுறோம், பெரிய திருமொழி 1000 மேலே. இவ்வளோ பாசுரம்லாம் பாடினார் அவர் இல்லையே? ஆனால் போய் பெருமாளை சேர்ந்தாலோ? சேர்ந்தா, சேரலை, எப்படி வேணால் சொல்லிக்கலாம், சேர்ந்தா ஆனால் சேரலை. ஏன்னா பெருமாளோடு போய் போனவங்க உடனே காணமாண்ணா இல்லையே? மிச்சவர்கள் போல அவர்களும் திருநாட்டை அலங்கரித்தார்கள். ஆனால் மூலசாதனை போய் எந்த ஆழ்வாராவது போய் சேர்ந்தாரா? சொல்லவே முடியாது. அந்த ஒரே பெருமை ஆரச்சேரும், திருப்பாணாழ்வார் ஒருவரையே சாரும். அவருக்கு தான் இருக்கிற பாசுரத்திலே குறைச்சலான பாசுரம் 10 பாசுரம். ஏன் கண்ணூர் சிறுத்தாம் கூட 11 பாசுரம், இது 10 தான், 10 குறைச்சலாக உழைச்சார், பெரிய பலத்தை கெட்டினார். அப்படின்னா இவரை தானே கொண்டாடணும். அப்பேற்பட்ட ஆழ்வாரான திருப்பாணாழ்வார் அவர் எங்கே பிறந்தார்? உறையூர், நிசுலாபுரின்னு சொல்கிறோம், திருச்சி பக்கத்தில் இருக்கே உறையூர், அழகிய மணவாளன்னு பெரு அவருக்கு பெருமாளுக்கு. அங்கே அழகிய மணவாளனுடைய ஆஸ்தானத்திலே, கமலவல்லி நாச்சியாருடைய ஆஸ்தானத்திலே கார்த்திகை மாதம் ரோஹிணி திருநக்ஷத்திரத்தில் திருவதாரம் பண்ண ஆழ்வாரான திருப்பாணாழ்வார் அவர் அனுகிரகித்தது தான் அமலன் ஆதி பிரான். ஏன்னா பாசுரன் ஆரம்பிக்கிறதே அப்படி தான் ஆரம்பிக்குது, அதனால் அமலன் ஆதி பிரான் அப்படின்னு சொல்லி இந்த 10 பாசுரங்களை அனுகிரகம் பண்ணியிருக்கா. இப்போ நம்ம சொல்லிடுவோம். பண்ணிடலாமே, பண்ணிடலாமே.